மனித ஆற்றல் அதனை தரம் குறைத்து அழுக்காறு பேராசை மேலும் தரம் குறைத்து அழுக்காறு பேராசை மேலும் கண் முனைப்பு பிறருடைய பொருள் நலம் பறிக்கும் பொருள் நலம் பறிக்கும் தவறான பழிச்செயல்கள் ஐந்தையும் பெருக்கும் தவறான பழிச்செயல்கள் ஐந்தையும் பெருக்கும் தன் முனைப்பு சிந்தனையை உயரவிடா வாழ்வில் உயரவிடா வாழ்வில் தனக்குறைய தனக்குரிய உறவினர்கள் நண்பர்கள் வருந்த தனக்குரிய உறவினர்கள் நண்பர்கள் வருந்த தன் முனைப்பே துணிந்து செயல் புரிய வைக்கும் மயக்கம் செயல் புரிய வைக்கும் மயக்கம் தற்சோதனை தவமும் அறமும் குறை நீக்கும் தற்சோதனை தவமும் அறமும் குறை நீக்கும். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இந்த கவிதையை மகரிஷி அவர்கள் 1988 ஆண்டு எழுதியிருக்கிறார்கள். தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த செருக்கு மனித ஆற்றலை மனிதனுடைய தரத்தை குறைத்துவிடும். மேலும் பேராசை இதெல்லாம் உருவாகும். பிறருடைய பொருள் நலத்தையும் அது பறிக்கும். தவறான பழிச்செயல்கள் செய்து ஐந்தையும் அதாவது தவறான பழிச்செயல்களான ஐந்து நிலைகளையும் அது பெருக்கிவிடும். தன்முனைப்பு மனிதனுடைய சிந்தனையை உயரத்திற்கு செல்ல விடாது. வாழ்க்கையில் உறவினர் நண்பர்கள் எல்லாம் வருத்தம் அடைவார்கள். தன்முனைப்பே மயக்க நிலையில் செயல்புரிய வைக்கும். இத்தனை தீமைகளையும் ஒழித்து மனிதன் அமைதியாக வாழ நிறைவாக வாழ தற்சோதனையும் தவமோ இது அறமும் தான் இந்த குறைகளையெல்லாம் நீக்கும் என்று மகரிஷி அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மன அமைதியின்மைக்கு காரணம் அறியாமையா அலட்சியமா? அன்பானவர்களே, உலகெங்கிலும் இன்றைக்கு மன அமைதி எங்கு கிடைக்கும்? கோவிலிலா, சர்ச்சிலா, மசூதியிலா, அல்லது வேறு எங்கு கிடைக்கும்? சினிமா தியேட்டர்களிலா, அல்லது வீட்டிலேயா? எங்கு அமைதி கிடைக்கும் என்று மனித குலம் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக நம்முடைய பேராசிரியர்கள் எல்லாம் இதை வாதங்களை எடுத்துரைத்து என்ன என்ன காரணங்கள், அவைகளிலிருந்து எப்படி மன அமைதியை பெற முடியும் என்றெல்லாம் விளக்க இருக்கிறார்கள். இந்த சிறப்பு மிக்க பட்டிமன்றத்திற்கு நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் நடுவராக இருந்து நல்ல ஒரு தீர்ப்பினை வழங்க இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை தொண்டிற்காக ஈடுபடுத்தி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சோமனூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய துணை தலைவராகவும் ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் MA தமிழ் நிறைவு செய்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் MA யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிப்பையும் நிறைவு செய்திருக்கிறார்கள். கோவை கருமத்தம்பட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியில் கடந்த 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவருக்கு தமிழ் மீது அதிகமான பற்று என்று சொல்லலாம். கோவை பாலிமர் டிவி, லோட்டஸ் நியூஸ் டிவி, சங்கரா டிவி, பொதிகை டிவி, வசந்த் டிவி, ஸ்கை யோகா டிவி, அதாவது நம்ம யூடியூப் சேனல், இப்படி பல டிவி தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்றங்களை நடத்தி வருகிறார். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்களை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்று இந்த பட்டிமன்றத்தை நடத்தி தர வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவேதுனை. அமர்வதற்கு 1000 சிம்மாசனம் அகிலம் கொடுத்தாலும் ஆண்டவன் ஒரே ஒரு முறை அமர்வதற்கு கொடுத்த அரியாசனம் என் தாயின் கருவறை. என் தாயே, என் தமிழே, உன் தாள் வணங்குகிறேன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்தந்தை அவர்களே, தாங்களே இப்பொழுது சூக்குமமாக எழுந்தருளி இந்த இனிய நிகழ்வை வழிநடத்தி தருவீர்களாக. குருவின் திருவடி சரணம் சரணம் சரணம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்கம். வாழ்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ SK மையா அவர்கள். வாழ்க ஸ்மார்ட் இயக்குநரகம். வாழ்க வேதாத்திரியம். வாழ்க உலக அமைதி. இணையத்தின் மூலம் எங்கள் இதயத்தில் இணைந்திருக்கக்கூடிய இறை உணர்வாளர்களே,
அன்பு தாய் உள்ளங்களே, அருமை பெரியோர்களே, ஆற்றல் மிக்க இளைஞர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இந்த நிகழ்வை வழிநடத்தி வரும் தகவல் தொடர்புத்துறை இயக்குனர் கிறிஸ் முரளீஸ்வர் ஐயா அவர்களுக்கும், இணை இயக்குனர் முனைவர் சக்தி குமாரவேல் ஐயா அவர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அனைவர் உள்ளங்களிலும் வேதாத்திரியம் வளர, அனைவர் உள்ளங்கையிலும் வேதாத்திரியம் மலர, ஆழியாறு அறிவு திருக்கோவில் இணையத்தின் வழியே ஓர் அருமையான பட்டிமன்றம். மன அமைதியின்மைக்கு காரணம் அறியாமையா அலட்சியமா? அகத்தாய்வு செய்து பார்க்க வேண்டிய அற்புதமான தலைப்பு. மனம்னா என்னங்க? அந்த மனசு எப்படி இருக்குதுங்க? அந்த மனதினுடைய அமைதிக்கு காரணம் அறியாமையா அலட்சியமா என்பதுதான். நான் இதை பற்றி ஓரிரு குறிப்புகள் மட்டும் கொடுத்துவிட்டு பட்டிமன்றத்தை சபையில் ஒப்படைக்க விரும்புகின்றேன். அறியாமைனா என்ன? அறியாமை என்றால் இருள் மூடிய மக்கள், அதாவது உண்மையை உணரும் தெளிவில்லாதவர்கள், அறிவிலே மயக்கமுடையவர்கள். அறிவிலே மயக்கமுடையவர்களுக்கு உண்மை பொய்யாகவும் நன்மை தீயதாகவும் காட்சி தரும். பித்த மயக்கமுடையவர்களுக்கு சர்க்கரை இனிக்குங்களா? அறியாமை என்ற திரையால் மறைக்கப்பட்டவர்கள் உண்மை ஞானத்தை உணராமல் வாய்க்கு வந்ததை வர்ணிப்பார்கள். இதைதான் அருட்தந்தை அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். அறியாமை, உணர்ச்சி வய மயக்கம், மேலும் அலட்சியம், மூன்றுமே அறிவின் ஏழ்மை. அறிவு குறுகி பிறழ்ந்து துன்பம் நல்கும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். தன்னைத்தான் யார் என்று உணராமலே நீயார் நீயார் என்று கேட்பார்கள் அவர்கள். மனித ஆன்மாவாக பிறந்திருக்கிற நாம் அனைவருமே இறைவனுடைய அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறை ஆன்மாவோடு இணைந்து பேரின்பத்தை பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த வாழ்க்கை. எல்லோருமே இன்பத்தை பெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே துன்பத்தை அதிகம் அனுபவிப்பதால் நம்ம மனசுக்கு அமைதி இல்லைங்க. இறைவனுடைய பெரும் கருணையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு மனதை மனிதருக்கு கொடுத்திருக்கிறார். தூய மனதுக்குள்ளே அறிவான தெய்வத்தை வைத்திருக்கிறார். அந்த அறிவு தெய்வத்தை பாதுகாக்க ஐந்து சுற்று பிரகாரமாக ஐந்து கோஷங்களை வைத்திருக்கிறார். கோஷத்தை கடந்தால் மோட்சத்தை அறியலாம். ஆனால் நம்ம மனசு எப்படி? எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு குரங்கு மாதிரியே கிளைக்கு கிளை தாவிக்கிட்டே இருக்குதுங்க. கவி சக்கரவர்த்தி கம்பர் கூட இப்படி அழகாக சொல்லுவார். மன்னவனும் நீயோ, வளநாடும் நின்னதுவோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்று கொள்ளாத வேந்துண்டோ, உண்டோ குரங்கேற்று கொள்ளாத கொம்பு என்று கேட்பார் கம்பர். குரங்கு நிற்காமல் மரத்துக்கு மரம் தாவிக்கொண்டே இருக்குங்க. நம்ம மனமும் அப்படிதாங்க. அடிப்படையான வாழ்க்கைக்கு என்ன வேணும்? உண்ண உணவு வேணும், உடுத்த உடை வேணும், இருக்க இருப்பிடம் வேணும், போக்குவரத்துக்கு வாகனம் வேணும், நினைச்ச போது செலவு செய்வதற்கு இல்லை என்று சொல்லாத செல்வம் வேண்டும். இதை தேடி நம்ம மனம் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்குங்க. வள்ளல் பெருமானார் மனதை பேய் பிடித்த குரங்கு என்று சொல்வார்கள். ஒரு வனத்திலிங்க ஒரு குரங்கு வெயில் காலத்தில் போயிட்டுருக்கு, அதாவது ஒரு மட்டமதியான நேரங்க. அதுக்கு நல்ல தண்ணி தாகம், எங்கெங்கேயோ தேடுது, எங்கேயும் கிடைக்கல. அலைஞ்சி திரிஞ்சு ஓஞ்சி களைச்சி போய் வரும்போது ஒரு பாறையில் நம்ம ஆளுக நாலு பேருங்க தண்ணியை குடிச்சிட்டு பாட்டிலை கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு படுத்திருக்காங்க. இதை பார்த்த குரங்கார் விடுவாரா? பாட்டிலை ஓடி போய் எடுத்தார், கவுத்தாரு, குடித்து முடித்தார். குடித்தது என்ன தண்ணின்னு நீங்களே யூகிச்சுக்குங்க சிந்தனையாளர் பெருமக்களே. குடித்த தண்ணி மண்டையில் போதை ஏறுது, தள்ளாடிக்கிட்டே குரங்கு நடந்து போயிட்டுருக்குங்க. அந்த குரங்குக்கு எதுக்கால ஒரு எறும்புத்தேல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கருந்தேல், நட்டுவாக்கிளி, அது வாழை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்போது இந்த குரங்கு அந்த தேலை பார்த்து, நான் எம்மாம்பெரிய ஜீவன், நானே வாழை தொங்க போட்டுக்கிட்டு வர்றேன், நீ தம்மா துண்டு இருந்துக்கிட்டு எப்படி வாழை தூக்கிட்டு என் முன்னால் வரலாம்னு சொல்லி காலை வச்சு ஒரு மெதி மிதிச்சுதுங்க. இப்போது தோல் அந்த தேள் காலில் ஒரு போடு போட்டுச்சு பாருங்கள். இப்போது காலில் விசை ஏறுது, தேளினுடைய தன்மை கொடுக்கை தூக்கி கொண்டு வருவது. இதை குரங்கு அறியவில்லை. அறியாமை இந்த இடத்துல மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போது தேள் காலில் ஒரு போடு போட்டது, காலில் விசை ஏறுது,
குடித்த தண்ணி தலையில் விஷம் ஏறுது. இந்த குரங்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, இங்கே ஓடுது, ஓடி போய் பனைமரத்து மேலே ஏறி நின்று பனைமரத்தை பிடிச்சி ஆட்டுது. ஏற்கனவே அந்த பனைமரத்தில் பேய் பிடிச்சி அந்த பேய் பனைமரத்தை ஆட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பேயும் சேர்ந்து குரங்கு ஆட்டுது. இந்த குரங்கு மாதிரி தாங்க நம்முடைய மனசு உணர்ச்சி வயப்பட்டு ஆடோ ஆடு ஆடிக்கிட்டு இருக்குது. ஆக சிந்தனை பண்ணி பாருங்கள் சிந்தனையாளர் பெருமக்களே, நம்ம என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உடம்பில் நோயை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டா மனதுக்கு அமைதி கிடைக்குமா? என்ன செய்கிறோம் என்ன சொல்கிறோம்னு தெரியாமல் எதை எதையோ செய்து வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டா மனம் அமைதியாக இருக்குங்களா? அமைதி கிடைக்காது தானே. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதானே வளர்ச்சி. அந்த அறிவை தாங்க கல்வி என்று சொல்கிறோம். படிப்புக்கு அழகு பட்டம், பட்டத்திற்கு அழகு வேலை, வேலைக்கு அழகு ஊதியம், ஊதியத்திற்கு அழகு சேமிப்பு, சேமிப்புக்கு அழகு கொடை, கொடைக்கு அழகு அருள், அருளுக்கு அழகு அன்பு, அன்புக்கு அழகு அறிவு, அறிவுக்கு அழகு ஒழுக்கம், ஒழுக்கத்தின் வழி வாழ்பவன் மனிதன். மனிதன் காலத்தால் முழுமையான கல்வியான நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மை உடைய ஆன்மீக நெறியை அறிய வேண்டும். அதை அறியலைன்னா கண்டிப்பாக மனசுக்கு அமைதி கிடைக்காதுங்க. அறியாமை என்பது ஒன்றும் தெரியாமல் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. யாதொன்றும் அறியாதார் என்று அன்றும் இருந்ததில்லை, இன்றும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்கப் போவதில்லை. அடிப்படையாக வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கும். ஆனாலும் இன்னொன்றை வேறொன்றாக முறைபிறந்து உணர்ந்து கொண்டு வாழ்கிறார்கள் அவர்கள். அப்போ அறியாமையினால் மனசுக்கு அமைதி கிடைக்காது. சரி, அலட்சியம் எப்படி? அறிந்தும் அதை கடைபிடிக்காதது அலட்சியம். அலட்சியம் என்பது நாம் பல நிகழ்வுகளை அறிந்திருந்தாலும் அவற்றை பற்றி சற்றும் கவலைப்படாத உணர்வு. இந்த அலட்சியம் பல முறை பல அசம்பாவிதங்களை ஏற்படுத்திவிடும், பல ஆபத்துக்களை ஏற்படுத்திவிடும், பல விபத்துக்களை உண்டாக்கிவிடும். ஒன்றும் இல்லைங்க, தலைக்கவசம் உயிர்க்கவசம் என்று சொல்கிறோமே, எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இப்போ வந்தது இந்த கொரோனா வைரஸ் நிலைமையை கொஞ்சம் துல்லியமாக நினச்சி பாருங்கள். சாண் ஏறினால் முளம் சறுக்குற கதை தானுங்க. ரெண்டு நாள் குறையுது, நாலு நாள் ஏகிறதே. வீட்லேயே இருங்க, விழிப்பாக இருங்கன்னாங்க. வெளியே வந்து விழிப்புதுங்கி தானே நிற்கிறோம் நம்ம. மாஸ்க்கை மாட்டுங்க, ரிஸ்க்கை விடுங்கன்னது அரசு. மாஸ்க்கை விட்டுட்டு ரிஸ்கில் மாட்டிக்கிடுச்சு நம்ம மனசு. எவ்வளவோ படித்த அறிவாளிகள் கூட சில நேரங்களில் அலட்சியமாக போய் மாட்டிக்கிட்டு அவதிப்படுறது இல்லைங்களா? டூ வீலரில் ஏறினதும் ஸ்டாண்டை எடுக்கணுங்கிறது அறிவு. தெரிஞ்சிருந்தும் சில நேரங்களில் அலட்சியப்படுத்திட்டு பின்னாடி எவ்வளோ பெரிய அவதிக்கு ஆளாகிறோம். பாலை அடுப்பில் வைக்கிறோங்க, கன நேரத்தில் பொங்கிடுங்கிற அறிவு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பக்கத்திலேயே இருந்து அதை பொங்காமல் இறக்க முடிகிறதா? அல்லது பொங்கும்போது ஓடி போய் கறித்துணியை தான் உடனே எடுக்க முடிகிறதா? சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, நாளும் நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. அப்போ அலட்சியத்தால் அதாலையும் மனம் அமைதியை இழந்துவிடும். அறியாமையிலும் மனம் அமைதியை இழந்து விடுகிறது, அலட்சியத்திலும் மனம் அமைதியை இழந்து விடுகிறது. தேவையோடு அளவு முறை காலம் நான்கை தேர்ந்தாற்ற அறிவு நுட்பம் அனுபவங்கள் தேவையாம் வாழ்வோர்கள் எல்லோர்க்கும். சிறு வயதால் அறியாமை, நல்விழிப்பு, தேவையால் அலட்சியம், பின் பாசம் பற்றால் தெளிவில்லாத உணர்ச்சி வயம், இந்த மூன்றால் தேவை முதல் நான்கையும் கணித்து ஆற்ற திறனில்லா அறிவேல்மை வாழ்க்கை சிக்கல் என்கிறார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். இப்பொழுது இந்த நான்கு நல் அறிஞர் பெருமக்களும் மன அமைதியின்மைக்கு பெரிதும் காரணமாக இருப்பது அறியாமையா அலட்சியமா என்று பேச வந்திருக்கிறார்கள். அறியாமையே என்று பேசுவதற்காக பேராசிரியர் புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள், இவர்கள் தமிழ் புலமை மிக்க பட்டிமன்ற பேச்சாளர், ஆலங்குளம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் துணைத் தலைவராகவும், ஆலங்குளம் வட்டார தமிழ் இலக்கிய பேரவைத் தலைவராகவும், சன் டிவி அரட்டை அரங்க புகழ்பெற்ற பேச்சாளராகவும் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். 15 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தொண்டாற்றி வரக்கூடிய தூய பண்பாளர் அன்புக்குரிய அன்னார் புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள்.
அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக பேராசிரியர் கே சித்ரா அவர்கள் சின்ன சேலத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மனவளக்கலை யோகாவில் டிப்ளமோ முடித்து, அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்து 15 ஆண்டுகளாக பேராசிரியர் பணியை மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். சின்னசேலம் மன்றத்தில் துணைத் தலைவராகவும் புரோகிராம் ஆஃபீஸராகவும் பணியாற்றி வரக்கூடிய அன்புக்குரிய பண்பாளர் சித்ரா அவர்கள் அலட்சியமே என்கிற அணியில் பணிவ மிக அற்புதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சென்னையிலிருந்து, சென்னை போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையினுடைய பேராசிரியர் எஸ் மாலதி சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் 3 முதுகலை பட்டமும் 1 நிறைஞர் பட்டமும் பெற்றவர். எம்ஏ யோகா, எம்ஏ தமிழ், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஃபில் செயல்விளைவு தத்துவம் படித்து 19 ஆண்டுகளாக அருட்தந்தியின் பணியை மிக சிறப்பாக சேவை செய்து 2019 ஆம் ஆண்டு நானாசிரியர் விருது பெற்றவர் அன்புக்குரிய சகோதரி எஸ் மாலதி சுப்பிரமணியம் அவர்கள். அலட்சியமே என்கிற அணிக்கு நிறைவு பேச்சாளராக துணை பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் எம்ஏபிஎட் முடித்து 25 ஆண்டுகளாக அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றக்கூடியவர். எம்எஸ்சி யோகா முடித்து 20 ஆண்டுகளாக துணை பேராசிரியராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வேதாத்திரியத்தின் கானக்குயில் சுமார் அருட்தந்தியினுடைய 600 பாடல்களுக்கு மேல் பாடி பாருங்கும் பரப்பி வரக்கூடிய சிவகங்கை மன்ற துணைத் தலைவர் அன்புக்குரிய கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் இப்பொழுது அறியாமையே என்கிற அணியினுடைய தலைவர் பேராசிரியர் புலவர் சிவஞானம் ஐயா அவர்களை அந்த அணிக்கு வலு சேர்க்குமாறு உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று என் முன்னுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மரியாதைக்குரிய நழுவர் அவர்களே, எண்ணணி நண்பர்களே, எதிரணி நண்பர்களே, மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மன அமைதியின்மைக்கு பெரிதும் காரணம் அறியாமையே என்ற கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் சில கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எப்போ மன அமைதி கெடுகிறதுன்னு சொன்னா, பொருளாதாரத்திலே நாம் பின்தங்கி இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் உறவுகள் சீர்கேடு அடையும் பொழுது, நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவற்றில் தூய்மை இல்லாமல் போகும்போது, அருகுண சீரமைப்பு பற்றி தெரியாமல் இருக்கும் பொழுது, இப்படி பல காரணங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மன வளம் பெருக்குவதற்கான வகை தெரியாமல், அறியாமல் நிறைய பேர் அமைதி இல்லாமல் நாட்டில் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனதை அமைதிப்படுத்துவதற்காகத்தான் மனதை ஓர்மைப்படுத்தக்கூடிய, சீர்மைப்படுத்தக்கூடிய, நேர்மைப்படுத்தக்கூடிய, கூர்மைப்படுத்தக்கூடிய தியான பயிற்சியை நம்முடைய மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். உடனே எதிரணிக்காரங்க சொல்லலாம், ஐயா எங்களுக்கு அது தெரியும், இந்த பயிற்சியெல்லாம் அலட்சியப்படுத்துறதுனாலதான் துன்பம், எங்களுடைய வாதம் அவங்க சொல்லலாம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அலட்சியமே அறியா சொல்லுங்கய்யா. அவங்க சொல்லுவாங்க தானே, ஆமா, இந்த அலட்சியமே அறியாமையினால் வரக்கூடியது என்பதுதான் எங்களுடைய வாதம். அருமை அருமை. மனம் போற போக்கிலே போக வேண்டாம். ஒரு கவிஞர் சொல்லலாம், மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு, அதை தாவ விட்டால், தப்பி ஓட விட்டால் அது பாவத்தில் ஏற்றி விடும்னு சொன்னான். அதே மாதிரி மனுஷன் என்ன நினைக்கான் அப்படின்னா, ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்புவதற்காக ஆகி போச்சது மாதிரி நினைச்சுக்கிட்டு, உலக இன்பங்களை எல்லாம் துய்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, கரிகட்டு நெறிகட்டு தடம் மாறி வாழ்க்கை நடத்தினாலதான் உன் மன அமைதி போயிருது. சரி, ஐயா இன்னொரு மன அமைதிக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, உடல் நல்லா இருந்தா மன அமைதி இருக்கும். தேசிய ரொம்ப அருமையா சொல்லுவாரியா, உடலில் இன்பம் உடையவரே உலகில் இன்பம் உடையவரா, இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்துடுமோனு கேப்பார். எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் விட்டு கவியரசு கண்ணலாக சொன்னான். பெரிய பணக்காரனா இருப்பான், பணகு மாதிரி கார் இருக்கும், பஞ்சனை மெத்தியிலதான் படுத்திருப்பாரு, ரெண்டு படுப்பாரு, தூக்கம் வராது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, 60 வயிறு கால் வயிறு கஞ்சி தான் குடிச்சிருப்பான், கட்ட வண்டியில படுத்திருப்பான், படுத்த உடனே தூங்கிடுவான். ரெண்டு பேர்ல யாரு குடுத்து வச்சவன் அப்படின்னா, யாரு படுத்த உடனே தூங்குதானோ அவன் தான் குடுத்து வச்சவன். அதான் வைரம். மெத்தைய வைரமுத்து அருமையா சொன்னாயா, மெத்தையை வாங்கினேன் தூக்கத்தை வாங்கவில்லைன்னா. ஐயா ராத்திரி நம்ம படுக்கும் பொழுது ஏன் நமக்கு வந்து மலச்சிக்கல் இருக்க கூடாது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. சில பேர் என்ன நினைக்காங்கன்னா, வசதி வாய்ப்பு நிறைய இருந்தா அமைதி தானா வந்துடும் அப்படிங்க நினைக்காங்க பாத்தீங்களா, இதைத்தான் நாங்க அறியாமன்னு சொல்லுவோம். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் ஐயா, வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டுமாங்க பாத்தீங்களா. வெளிநாட்டுக்கு, ஆமா ஐயா, வெளிநாட்டுக்கு போனா நிறைய சப்பாத்தி மாதிரி ஆசைப்பட்டு வருஷத்துக்கு 2 வருடம் ஊருக்கே வருவான், பல லட்சம் அனுப்புவான், பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இங்க இருக்கு, பெரிய பங்களா மாதிரி வீடு. ஆனா
இவனுக்கு அந்த வீடை ஃபேஸ்புக்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி வீடியோ கால் எல்லாம் பொண்டாட்டி போயிட்டு பேசவே முடியாது. என்னையும் அமைதி இருக்கும், கண்டிப்பா அடிக்க முடியாது, இருக்கவே முடியாது. வருமா? கண்டிப்பா வராதுயா. சமுதாயம் வந்து இந்த உடலை கொடுத்துருக்க, அப்ப இந்த உடலை சமுதாயம் கொடுத்ததுனால சமுதாயத்துல உடலை முயற்சியணும், பயன்படுத்தணும். தன்பன்று, தன்புள்ளை, சோறு, சம்பாத்தியம் இவை உண்டு என்று இருப்பவன் கடுகளை உள்ளமளித்தவன். பாரதிதாசன் சொன்னது மாதிரி நிறைய பேர் சுயநலத்தோடு இருக்காமதான் கண்டிப்பா அவனுக்கு அமைதி கிடைக்குமானா? கிடைக்காது. மனித நேயம்ங்கிறது மருந்து கூட என்ன செய்யல, இல்ல செயல்வு தத்துவம் அவனுக்கு புரியல. இன்னைக்கு ஒன்று செஞ்சா நாளைக்கோ நாளை குறைச்சு விளைவை சந்திக்க வேண்டும், அது அவனுக்கு தெரியல. அப்போ எண்ணம், சொல், செயல் இதனால தீயை செஞ்சு தீய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பாவ பதிவை பத்தி அவனுக்கு புரியவே இல்லை. இந்த பதிவுகளை போக்கக்கூடிய வழிமுறை உனக்கு என்ன செய்யல, தெரியல. அப்போ மீண்டும் மீண்டும் தீய செயல், தீய பதிவு, தீய துன்பம்னு அனுபவிச்சுட்டே என்ன செய்யலாம் இருக்கான். உள்ளம் பெரும் கோயில், ஊருடம்பு ஆலயம் சொன்னாரு திருமூலர். அப்ப இந்த உடம்பு வந்து ஆலயமாக பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த அறிவுட நிச்சயத இல்ல. இந்த அறிவு நிறைய உயிரோடு வாழ்வது வாழ்க்கை இல்ல, உயிர்ப்போடு வாழ்வதுதான் வாழ்க்கை. அருமையா சொல்லுவாங்க. ஆமா யா, வெந்ததை திண்மம் விதி வந்தா சாவோன்னு சிலைகள் நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கான். நமக்கு வந்து இந்த ஐந்து புலன்கள் இருக்குன்னா, ஒரு ஏரிக்கு தண்ணீர் வருவதற்காக வெட்டப்பட்ட ஐந்து கால்வாய்கள் மாதிரி இந்த புலன்கள் நமக்கு அறிவு வருவதற்காக கொடுக்கப்பட்டவை. இத மறந்ததான் புலன் மயக்கத்திலிருந்து உணர்ச்சி வசப்பட்டு செயல் செய்து கொண்டிருக்கிறான். அதனாலதான் ஆசையை சீரமைக்க அவனுக்கு தெரியல, வாழ்க்கையில நிம்மதி இல்லை. பரமஹம்ச அருமையா சொல்றாரு பாத்தீங்களா, படகு வந்து தண்ணியில போகலாம், ஆனா படகுக்குள்ள தண்ணி வரக்கூடாதும்பாரு. எத்தான் வாரியார் சொல்வாரு, கார்ல நம்ம ஏறலாம், நம்ம மேல கார் ஏறக்கூடாதும்பாரு. ஆசை வந்து நமக்குள்ள இருக்கலாம், ஆசைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது, பேரக்கூடாதும்பாரு. இதை பற்றிய அறிவு இல்லாமல் தான் ஆசை வரைய சிக்கி இன்னைக்கு தவிப்போர் ஏராளம் பேர் நினைச்சாங்க இருக்காங்க. சில பேர் நினைக்கா தான் பெரிய கோபக்காரன் அப்படி சொல்ல, பெரிய பெருமை அவனுக்கு. இது என்னங்க பெருமை வண்டி கிடக்கு? சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி நாமத்தையா வள்ளுவன், இது கூட அவனுக்கு என்ன செய்யல, தெரியல. அதான் அம்பலவாணக்கரா ரொம்ப அருமையா சொல்லுவாரு, இந்த சினம் என்ன பண்ணுமா, மரளி முன் கொண்டு போய் தீய நரக குடியில் தள்ளும். யமன் சீகரம் வந்துருவாங்க. அப்ப இந்த உண்மை தெரியாமல் கோபம், பாவம், சண்டாளம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இப்ப கொலை, கற்பழிப்பு, களவு, இத மாதிரி செயல ஈடுபட்டு அவனுக்கும் ஜெயிலுக்கு போயிடலாம், குடும்பமும் ஜெயிலுக்கு போயிருது. ஆமா, குடும்பமும் ஜெயிலுக்கு போயிருது. கடையில பார்த்தா நிம்மதி வந்து கவிக்கான். இந்த அஞ்சு புலன்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நம்ம கூலியக்காரர்கள் மாதிரி இருக்காமா, அது எஜமானர்களா அழிஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. இந்த ஆன்மாவை அமுக்கி பிடிக்கின்ற ஐந்து அண்டை வீட்டுக்காரர்னு இந்த புலன்களை பத்தி அன்னைகிறாரும் அருமையா சொல்லுவாரு. பாரதி சொல்லுவான், விசையூறும் பந்தியனை போல் உள்ளம் வேண்டியபடி சொல்லும் உடல் கேட்டேன், பொறி புலன்களின் மீது தனி அரசாணையும் மாறன். ராமாயணத்துல ஒரு காட்சியா, அனுமன் வந்து அசோகவனத்துக்கு போய் அழிச்சிட்டு வரும் பொழுது ராவனுடைய அஞ்சு சீராவதிகள் அவங்கள சண்டை போடுறாங்க, தோத்து போறாங்க. இந்த கம்பனி எப்படி எழுதுதான், ஐந்து என்னும் புலன்கள் ஒத்தார். யாரு அந்த சேனாதிபதி? அனுமன் அறிவை ஒத்தான். சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஐம்புல வேடர். இந்த ஐம்புல அப்படித்தான் செய்தார் வரணிக்கு. மகரிஷி என்ன சொல்றாரு, உணர்ச்சிக்கு அறிவு அடிமையாவது இயல்பு, ஆனால் அறிவால் உணர்ச்சியை வெல்வது வெல்ல வேண்டும் அப்படிங்காரு. ஆமா, இதை வெல்லக்கூடிய அந்த வகை தெரியாமத்தான், விழிப்புணர்வு இல்லாமத்தான் மனுஷன் என்ன செய்தான், துன்பத்துல சிக்கி தவிக்கான். ஐயா ஐந்தின் அளவு முறையை பத்தி மகரிஷி சொல்லியிருக்காரு. முதல்ல உணவைத்தான் சொல்லுவாரு, அளவோடு உண்டால் உடல் உணவை சீரணிக்கும், அதிகமாக உண்டால் உணவு உணவை சீரணித்து விடும்பாரு. நம்ம பசிக்காக சாப்பிடலாமையா, பசிக்காக சாப்பிட்டா அமைதி, ருசிக்காக சாப்பிட்டா அவதி தானே பட வேண்டியிருக்கு. சில பேரியா, ஆமா யா, ஒரே பிள்ளை வச்சிருந்தா சில பிள்ளை மாதிரி வளர்க்குற மாதிரி, ஒரே வயிறு தானு ரொம்ப சிலபா வளர்த்து கண்டதெல்லாம் உள்ள தீவு போட்டுறான், சாக்கெட்ட போறான், ஊழச்சலையோட போறான், கொழுப்பு சத்து இருக்குங்காரு. ராத்திரி என்னப்பா சாப்பிடுதேன், ராத்திரி ஒரு சாம்பார் சாதம், பிறகு மோர் சாதம், பிறகு ரசம் இடையில, அதுக்கு போக நாலு வகை கறி, அப்புறம் படுக்கும் போது ஒரு கப் பால், ரெண்டு பழம்னா ராத்தி இவ்வளவா சாப்பிடுத, ரெண்டே ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுனாரு. டாக்டர் சாப்பாட்டு சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணுமா, சாப்பாட்டுக்கு பின்னால சாப்பிடணுமான்னு கேட்டான் டாக்டர். நொண்டி போல தாயா நாங்க அறியாமல் என்ன செய்தோம் சொல்லுது ஐயா. ஐயா, அந்த தாவர உணவுல இருந்து சத்து இல்லைன்னு நினைச்சிட்டு மாமிச உணவுல சத்து இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா. இப்ப மாமிஸ் தாவர உணவுல சத்து இருக்கு, இவங்களுக்கு தெரியல. இப்ப மாமிச உணவுன்னா ஏதோ ஒரு உயிரை கொல்லுதாங்க, அப்படி கொல்லும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம டாக்டர்கிட்ட ஊசி போட போறோம்னா
உடனே டென்ஷனா இருக்கும், கையை முகத்தை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டோம், பல்ல கட்டிடுறோம், கடிச்சுக்கிட்டுறோம். அதே மாதிரி அதுக்கு கொள்ள போகும்போது எவ்வளவு டென்ஷன் இருக்கும் பாருங்க. அப்ப அந்த இருக்கும் பூரா அது உடல்ல பதியுது, பதிவாகி அதை யாரு சாப்பிடுறாலும் அவனுக்கு கண்டிப்பா அந்த பதிவு வந்ததான தீரும். வள்ளுவன் சொன்னான், படை கொண்டால் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது ஒன்றன் உணர்வுகளை உண்டால் மனம் ரொம்ப அருமையா சொன்னாங்க பாருங்க. அப்போ வேதனைக்குரிய செயலை செய்து விட்டு வேதனை வேண்டாம் என்பது அறியாமல் இல்லையா? நம்மை சுற்றி நாட்டமடிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பரப்பி வைத்து விட்டு நறுமணம் வேண்டும் என்பது அறியாமல் இல்லையா? கூவம் உற்பத்தியாக விட்டு விட்டு கொசு கடிக்கிறதே என்பது அறியாமல் இல்லையா? கள்ளி செடியை நட்டு வைத்து விட்டு உள்ளிப்பூ பூக்கவில்லையே என்று சொல்வது அறியாமை. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம்யா. அதே மாதிரி உழைப்பை பத்தி மகரிஷி சொல்லுவாரு, பட்டுக்கோட்டை சொல்லுவான், சும்மா இருந்தா சோத்துக்கு நஷ்டம், சோம்பல் வளர்ந்தா ஏற்படும் கஷ்டம்னா. இதைத்தான் ஞானிகள் வந்து சும்மா இருந்து சுகந்தாவது எக்காலம் நாங்க இதெல்லாம் மார்க்க தவறா புரிஞ்சுக்கிட்டு உழைக்காம இருக்க காலத்தான் துரித்தாவலுக்கு நினைச்சிட்டு உழைக்காம நினைச்சுதான் இருக்கான். இப்ப மகரிஷி மாதிரி ஞானிகள் எல்லாம் தம பண்ணி 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 அந்த சும்மா இருக்கின்ற சுகத்தை கண்டார்கள். அப்ப மறுமுனையில் இருக்க இறைவன் சும்மா இருப்பானா, நேரம் இவங்களுக்குள்ள நினைச்சான் வந்துட்டான். அதுக்கு பிறகுதான் இவங்களுக்கு ஞானம் இணைஞ்சிருக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நமக்கும் அந்த நிலை வரணும்னா நம்ம நினைச்சிடணும், படிப்படியா நம்மளுடைய தரத்தை நினைச்சிக்கணும், உயர்த்தணும். அதே மாதிரி உறக்கம் இருக்கு பாத்தீங்களா ஐயா, தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தூங்கி போட்டு பின்னாலே ஏங்காதேன்னா ஒரு தம்பி. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, யாரியா வாலி, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, துயர் வந்தவனே தவிப்பவன் தான் ஏமாறிலாம் பாத்தீங்களா. ஒரு பழைதையில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பள்ளியில் தூக்கியவன் கல்வி இழந்தான், கடைதையில் தூங்கியவன் முதல் இழந்தான், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான்லாம் பாத்தீங்களா ஐயா. அப்ப அளவுக்கு மீறிய தூக்கமும் நமக்கு என்ன இருந்துச்சாரோ, நோயைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். மகரிஷிவர் கவலைக்கு கூட காரணம், தப்பு கணக்கிட்டு உன எதிர்பார்க்காம் அப்ப உனக்கு கவலை வந்து நெஞ்சிருது அப்பிருதும்பாரு. கூட்டல் வரை கற்பனையான வரை அப்படிம்பாரு. ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கு கவலைப்படுவது நிறைய பேர் நினைச்சுதான் இருக்கான். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, திருமுறை ரொம்ப அருமையான செய்தாரு சொன்னாரு. அப்ப எப்போ நமக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னா, நான் யார் செல்ஃப் என்கொயரி, தன்னை பத்தி விசாரணை நமக்கு நினைச்சுக்கணும் வேணும். இப்ப ஞானிகள் எல்லாம் இப்படி சிந்திச்சு சிந்திச்சுதான் இறைவனே நானாக இருக்கிறேன் அந்த உண்மையை நினைச்சுதாங்க கண்டுபிடிச்சாங்க. அப்ப நமக்கு இந்த தவத்தெல்லாம் இடும்போது துன்பமே வராதா அப்படின்னா வரும். இடும்பைக்கு இடும்பை படுப்ப, இடும்பைக்கு இடும்பை படாதவர்ந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி துன்பத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், துன்பம் கொடுத்துடலாம், நமக்கு அமைதி என்ன செய்யும் பிழைக்கும். அதே மாதிரியா மனம் வந்து அன்னமய கோஷம், மனோமய கோஷத்தை ஈடுபடுறதுனாலதான் நமக்கு துன்பம் வருது. அதுக்கு மேல பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் இருக்கு பாத்தீங்களா. இதை பத்தி அவனுக்கு என்ன செய்யல, தெரியல, இந்த அறிவு அவனுக்கு இல்லை இல்லை. ஆக எப்படி பார்த்தாலும் சரி, மன அமைதியின்மைக்கு பெரிதும் காரணம் அறியாமையே, அறியாமையே, அறியாமை என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வையகம், வாழ்க்கை வளமுடன். மிக அற்புதமாக அருமையாக, அறியாமையே மன அமைதிக்கு காரணம் என்று புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள் அற்புதமா அருட்தந்தை கருத்துகளோடு பாரதிதாசன் கருத்துக்களையும் திருமூலர் கருத்துக்களையும் நல்ல நகைச்சுவையா தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இப்பொழுது அலட்சியமே என்கிற அணியினுடைய தலைவர், சென்னை பேரூர் சக்தி நகர் அறக்கட்டளையினுடைய பேராசிரியர் எஸ் மாலதி சுப்பிரமணியன் அவர்களை ஆலியார் ஜூம் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருபுகழ் வாழ்க, குருவே துணை. நல்வாய்ப்பினை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் இரு அணியிலும் பேச வந்திருக்கும் நட்புகளுக்கும் இணையத்தின் மூலம் இணைந்திருக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மன அமைதியின்மைக்கு காரணம் அலட்சியமே என்ற என் வாதத்தை துவங்குகிறேன். ஐயா எதிரணி தலைவர் மிகவும் அனுபவமும் அறிவும் வாய்ந்தவர். ஆனால் பாருங்க, இன்னைக்கு அவர் கொஞ்சம் அலட்சியமாக நடந்துக்கிட்டதுனால நல்ல பல கருத்துக்களை எங்கள் அணிக்கு சாதகமாகவே சொல்லிவிட்டு சென்று விட்டார் என்பதை முதலில் நான் நடுவர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சொன்னார், அறியாமைக்குள் தான் அலட்சியம் இருக்கு அப்படின்னு. இதை நான் மறுக்கிறேன். மொழிஞ்சா கிடைக்கலன்னு இங்கே யாருக்காவது வருத்தம் இருக்குமா? அது கிடைக்கலன்னு யாருக்காவது மன அமைதி குறையுமா? கிடையாது. ஏன்னா மொழிஞ்சான்னா என்னன்னே தெரியாது. அது கருப்பா சிகப்பா, இனிப்பா கசப்பா, தெரியாது. மொழிஞ்சா என்பது ஒரு இத்தாலிய வகை உணவு. அது கிடைக்கலன்னு
யாருக்கு என்ன வருத்தம் வரப்போகுது? அப்படி ஒன்று இருப்பதே தெரியாத பொழுது மன அமைதி குறையாது. அப்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா அதனால் நமக்கு மன அமைதி குறையாது என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். ஏன் உறுதியாக சொல்கிறேன்னு தருமங்கையா? மகரிஷி வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மகரிஷி நெசவு தொழில் செய்து கொண்டிருந்த காலம். அப்போது அந்த சாய நூல் கண்டெல்லாம் சென்னையில் வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. அப்போ ஒரு நாள் மகரிஷியின் தம்பி அந்த நூல் கண்டு வாங்க சென்னை வராங்க. அன்னைக்கு சென்னையில் ஒரு வேலை இருந்ததுனால மகரிஷியும் வராங்க. இரண்டு பேரும் வேலையை முடித்து கொண்டு சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் சந்தித்து கொள்கிறார்கள். அப்போ பேசி கொண்டு இருக்கும் பொழுது ரயில் வண்டி வருது. வந்த உடனே மகரிஷி முதல் வகுப்பில் ஏறுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட முதல் வகுப்பு பாஸ் இருந்தது. ஸோ மகரிஷியோட தம்பி வந்து இரண்டாவது வகுப்பு பெட்டியில் ஏறுறாங்க. பயணம் முடிந்து கூடுவாஞ்சேரியில் இறங்குறாங்க. கூடுவாஞ்சேரியில் இறங்கின பிறகு மகரிஷி தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நூல் கண்டு எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் வந்து தெரியுது, இதை பேசிக்கொண்டே அலட்சியமாக சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் விட்டுவிட்டே வந்து விட்டோம் என்று. அப்பொழுதுதான் மகரிஷி இந்த நிகழ்வை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு கவலை ஒழித்தல் பயிற்சியே நமக்கு கொடுக்குறாங்க. மகரிஷி ஆராய்ச்சிக்கு எப்படி தெரியுமாங்க எடுத்துக்கிட்டாங்க? நூல்கண்டு இருக்கும் பொழுது மன அமைதி கெடவில்லை, அது இழந்த போதும் கெடவில்லை, அது இழந்து விட்டோம் என்று மனது அறியும் பொழுதுதான் மன அமைதி கெடுகிறது அப்படின்னு சொல்வாங்க. அப்போது மன அமைதி எதனால் கெடுதுங்கய்யா? அறியாமையினால் கெடலை, அறிந்து கொண்டு அலட்சியமாக நாம் செய்வதனால்தான் வந்து கெடுகிறது. ஐயா, இதை அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். உங்கள் முன்னாடி சுட சுட நல்ல ஃபுட் கலரிங் அடர்ந்த ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கிற ஒரு ஜிலேபி நல்ல சுட சுட சர்க்கரை பாகுல துவச்சு கொண்டு வந்து ஒரு தட்டில் உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் பொழுது என்ன ஆகும்? நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு அலட்சியமாக நினைக்கிறோம், நினச்சி என்ன மறந்துடுறோம், எதை அலட்சியப்படுத்துகிறோம், நம்ம உடல் நலத்தை அலட்சியப்படுத்துகிறோம், நம்ம வயசை அலட்சியப்படுத்துகிறோம், நம்மளோட சர்க்கரை வியாதியை அலட்சியப்படுத்துகிறோம், இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற நினைப்பையும் அலட்சியப்படுத்தி சூடாக இருக்கேன்னு ஒரு ஜாங்கிரி சாப்பிட்றோம், ரெண்டு ஜிலேபி சாப்பிட்றோம், இன்னொரு வாட்டி எங்கே சுட சுட ஜிலேபி கிடைக்க போது மூணாவதும் சாப்பிட்றோம், ரெண்டு மாத்திரையாக போட்டுக்கலான்னு நாலாவது ஜாங்கிரியும் சாப்பிட்டா ஏம்மா சுட சுட ஜிலேபியை பார்த்தா சாப்பிடாம யாராளமா இருக்க முடியும்? நாளைக்கு நம்மளோட மன அமைதி எப்படி தெரியுமாங்க ஐயா இருக்கும்? ஃபோன் காலில் கன்சல்டேஷன் டாக்டரோட நடக்கும். இப்போ எல்லாம் பாருங்க ஐயா, கவுன்சிலிங் வந்து மனநல கவுன்சிலிங் தான் வந்து ஃபோனில் நிறைய நடக்குது. எதனால? இந்த அலட்சிய போக்குனால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா இன்னொன்று சொன்னாங்க, வந்து உடற்பயிற்சி தவம் இதெல்லாம் அறியாமையினால தான் வந்து அன்பர்கள் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயா உடற்பயிற்சி நாம் மன்றங்களில் எல்லாருக்கும் தெரியும், மன்றங்களில் அடிப்படை பயிற்சிக்கு வருபவர்கள் 20 பேர் வருவாங்க. அப்போவே நம்ம எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். 20 பேர் வர்றவங்க அகத்தாய்வு 1க்கு 10 பேர், அகத்தாய்வு 2 நிலை 5 பேர், 3 நிலை 2 பேர், பிரம்மஞானம் 1. இந்த உடற்பயிற்சி எல்லாம் அடிப்படையிலேயே நாம் சொல்லி கொடுத்துட்றோம். ஆனாலும் பிரம்மஞானத்துக்கு வர்றது கொஞ்சம் ஒருத்தர் தான். அப்போது இது அலட்சியமே ஒழிய அறியாமை இல்லைங்கய்யா. மகரிஷி அதை தான் சொல்கிறாங்க, பொத்தல் பாத்திரத்துக்கு அலட்சியத்தை ஊமைப்படுத்துகிறாங்கய்யா. பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவிற்கேற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனிதர் வாழ்வில் எண்ணம் சொல் செயல் பழக்கத் தவர் இவற்றால் நித்தம் நித்தம் பொத்தல் பல கூடி கூடி நிறை செல்வமாம் இயற்கை செயற்கை இன்பம் அத்தனையும் குறைந்திடுதல் கண்டுகொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி இந்த அலட்சியம் என்கிற அந்த பொத்தல் பாத்திரம் என்னெல்லாம் ஏற்படுத்துதுன்னா, எண்ணம் சொல் செயல் பழக்கத்தில் தவறை ஏற்படுத்தி இன்பம் குறைவதற்கு காரணமாக இருக்குன்னு மகரிஷியே சொல்லிடுறாங்க. அப்படிதாங்கய்யா, அந்த அலட்சியம் எப்படி வெளிப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. எண்ணம் சொல் செயல் பழக்கம். இது ஒரு அம்மா காய் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குள்ள எண்ணம் என்ன ஓடுதுன்னா, இந்த ஊரடங்கு வந்தாலும் வந்துச்சு, நாம் சமையல் அடங்கியாக போயிட்டோம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சமையல் ரூம்லேயே ஏதாவது வேலை சரியாக இருக்கே அப்படின்னு ஒரு சலிப்போடு எண்ணிக்கிட்டே காய் கட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அவர்களோட மகன் வந்து கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வந்துட்டு
கேட்குறாப்புல, அம்மா ஸ்கூல்ல இருந்து அப்ளிகேஷன் வந்திருக்கு, இதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு. ஏற்கனவே சலிப்பா இருக்கிற அந்த அம்மா என்ன பண்றாங்க, உங்க அப்பா சும்மா தானே டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்லிடுறாங்க. இந்த மகனும் அப்பா கிட்ட போய் அப்பா அப்பான்ன உடனே இவர் வந்து ரொம்ப ஆர்வமா தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காரு. இந்த பையன் வந்து தொந்தரவு பண்ணுவது இவருக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. எரிச்சலை கொடுக்கணும், என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இந்த பையன் சொல்கிறான், அப்பா நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்கப்பா, இந்தியன், இது கூட தெரியாதா அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு. அடுத்து அந்த பையன் கேட்குறான், மதர் டங் அப்படின்னு கேட்டவுடனே இவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நீளம்னு எழுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னு இதை கேட்டுக்கிட்டே அந்த அம்மா வராங்க. அப்போ அந்த குடும்பத்துல மன அமைதி அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்க கற்பனைக்கே விட்டுடுறேன். ஐயா, நம்ம ஆண்கள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, இது மாதிரி ஒரு மன அமைதி குறையிற அந்த சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க, சட்டுன்னு சட்டையை மாட்டிட்டு வெளியில கிளம்பிடுவாங்க. ஏன் தெரியுமாங்க ஐயா, அன்பா பேசுனா ஹார்ட்ல வைக்கணும், அலட்சியமா பேசுனா மியூட்ல வைக்கணும் ஐயா. அதனால இவரும் அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, வண்டியை எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பிடுறாரு. இப்படி போகும்போது ஒரு போலீஸ்கார் நிறுத்தி சார்ஜ் ஷீட் போட்டு ஃபைன் போட்டுறாரு. இவர் ஏற்கனவே உணர்ச்சி வயப்பட்ட நிலை, கொஞ்சம் எரிச்சலாக வேறு இருக்கார். இவர் கேட்குறாரு, ஏன் சார் வண்டியை நிறுத்துறீங்க, என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சி இருக்குது, இன்னும் ஏன் ஹெல்மெட் கூட போட்டிருக்கேன், இப்போ எதுக்காக ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கோபமாக கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, எல்லாம் போட்டிருக்கப்பா, ஆனால் நீ மாஸ்க் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொல்கிறாரு, தம்பி ஹெல்மெட் போடலன்னா இழப்பு சிங்கிளு, ஆனால் மாஸ்க் போடலன்னா இழப்பு மாசு. ஆஹா, பேசுமா. ஆமாங்க ஐயா, இப்போ இழப்பு எப்படிங்க ஐயா நடந்துட்டுருக்கு, மாசு மாசா எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுதான் வந்து மகரிஷி சொல்கிறாங்க, அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது அறிவு வந்து கவனமாக விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருந்தால் பழிச்செயல்கள் செய்யவே முடியாது, விளையவே விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவன் படைத்தான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுபவிச்சான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நானும் அதையே சொல்கிறேங்கய்யா, நாங்களும் அதையே சொல்கிறோம், அனுபவிங்க. ஆனால் இறைநிலை கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்படி போற்றி பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? ஆனால் நாம் எப்படி தெரியுமாங்கய்யா அந்த வாழ்க்கையை அனுபவிச்சிட்ருக்கோம்? வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா. 40,000 சம்பளம் வாங்கி 30,000 இஎம்ஐ கட்டி கார் வாங்கினா மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி அமைதியாக நிம்மதியாக இருக்கும்? அமைதி குறைந்து இல்லை போகும். மனுஷன்னா லட்சியத்தோடு வாழணும், அலட்சியத்தோடு வாழக்கூடாது. ஆனால் இப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான், லட்சத்தில் வாழணும் தானே நினைக்கிறான். அதுக்கு தான் மகரிஷி சொல்கிறாங்க, எண்ணி எண்ணி செயலாற்றும் பண்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று சொன்னாங்க, படுக்கும் பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும், எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு. ரெண்டு சிக்கலுக்கும் காரணம் அலட்சியந்தாங்க ஐயா. தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளை அலட்சியப்படுத்தாமல் இருந்தால் மனச்சிக்கல் வராது. அதே மாதிரி தேவையில்லைன்னு தூக்கி போடுறத, குப்பையில் போடுறத நம்ம தொப்பைக்குள்ளே போடாமல் இருந்தால் மலச்சிக்கல் வராதுங்க ஐயா. ரெண்டு சிக்கலுக்கும் காரணம் அலட்சியமே தானே தவிர அறியாமை கிடையாதுங்க ஐயா. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணுங்க ஐயா. தவறு என்பது அறியாமையில் செய்து விடுவது, அதனால் பெரிய வருத்தம் உண்டாக போகிறதில்லை. ஆனால் தப்பு என்பது தெரிந்தே, தெரிந்து பிறகு தெரிந்து அலட்சியமாக செய்தலாம், அவங்க வந்து வருந்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் சொன்னார், கள்ளிச்செடி வைத்து முல்லைப்பூவை எதிர்பார்ப்பது அறியாமையில் தான் சொல்கிறாரு. ஐயா, அறியாமைனா என்ன, இது என்ன செடி அப்படின்னு தெரியலையே, அதுதான் அறியாமை. ஆனால் மாங்காய் மரத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு எனக்கு தேங்காய் வேணும்னு எதிர்பார்க்கறது வந்து அலட்சியமே தவிர அறியாமை இல்லைங்க ஐயா. இயற்கையே அமைதியை மனித அலட்சிய போக்கினால் கெடுத்ததுனால தான் இன்னைக்கு அடங்கி உட்கார்ந்துருக்கான். காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு எல்லாத்துக்கும் காரணம் மனித அலட்சியமே தவிர
வந்து அறியாமை கிடையாதுங்க ஐயா. மகரிஷி சொல்கிறாங்க, உயர் இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் பிற உயிர்களுக்கு இழைக்கும் தீங்கே உலக துன்பம் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியாக, கேர்லெஸ்னஸ் டஸ் மோர் ஹார்ம் தேன் எ வாண்ட் ஆஃப் நாலேஜ், அதாவது அறிவின் தேவையை விட அலட்சியம் அதிக தீங்கை விளைவிக்கும். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அவர் சொன்ன கருத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேங்க ஐயா. இன்னைக்கு வாழ்க்கை படிப்பு ஸ்கூல் லெஸ்ஸு, படிப்பு ஸ்கூல் லெஸ்ஸு, வேலை ஆஃபீஸ் லெஸ்ஸு, வேலை ஆஃபீஸ் லெஸ்ஸு, வீடு ரிஸ்க்லெஸ், வீடு ரிஸ்க்லெஸ், வேண்டாம் கேர்லெஸ் என கூறி உடற்பயிற்சி, தவம், தற்சோதனை செய்யாத அலட்சிய போக்கே மன அமைதியின்மைக்கு காரணம் என்பதை உறுதியாக கூறி அலட்சியமாக தீர்ப்பு வழங்கினால் தங்கள் மன அமைதி கெடும் என நடுவருக்கு நினைவூட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நீங்க லட்சத்தோடு வாழாட்டியும் பரவாயில்ல, லட்சியமா வாழணும்னு சொன்னா வாழ்க்கையில அலட்சியமா இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த அணிக்கு வலு சேர்த்து அருட்தந்தையினுடைய அரிய கருத்துக்களோடு நகைச்சுவையாக சிந்தனைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்பு சகோதரி மாலதி அம்மா அவர்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். அறியாமையே என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக சின்னசேலம் மனவளக்கலை மன்றத்திலிருந்து பேராசிரியர் கே சித்ராம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆலியாறு ஜூம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மள அறியணும் ஐயா அன்னைக்கே கண்ணதாசம் பாடி வச்சுட்டு போயிட்டாருங்கய்யா. நம்மள அறிஞ்சாதான் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன்னை நீ அறியல அப்படின்னா மன அமைதி இல்லாம தாங்கய்யா இருப்பீங்கன்னு சொல்லி கண்ணதாசம் அன்னைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டாருங்க ஐயா. நடுவர் ஐயா அவர்களே, அறியாமையே என்ற அணியினுக்கு வலு சேர்க்கவே என் கருத்துக்களை வைக்க நான் முன் வந்துள்ளேனுங்க ஐயா. வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் இரு அணி சகோதர சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. கண்ணதாசன் சொல்லிட்டு போனது மட்டும் இல்லைங்க ஐயா, மகரிஷி ஐயா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள நாம அறியணும் அப்படின்றதுக்கு தாங்க ஐயா நீ நான் யார் அப்படின்னு அறியாமையில நீ யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். நம்மள கையை திருப்பி நான் யார் அப்படின்னு அறியறதுக்கு தானுங்க ஐயா நமக்கு வந்து அகத்தாழ்வு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை அறிஞ்சுக்கிட்டோம்னா மன மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்கிறதுக்கு தான் நான் யாருங்க தத்துவத்தையே மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த நான் யார் அப்படின்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் இயற்கையின் ஒழுங்கமைப்பை நாம் அறியாம இருந்தோம்னா வாழ்க்கையில துன்பத்தை தோற்றுக்கோம். துன்பம் இல்லாம வாழணும்னா இயற்கையில ஒழுங்கமைப்பை அறியணும். அறிந்தாதான் நமக்கு துன்பம் இல்லாம வாழ முடியுங்க ஐயா. அந்த விழிப்புணர்வு நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் மகரிஷி நான் யாருங்கிற தத்துவத்தை கொடுத்துருக்காங்க ஐயா. நடுவர் ஐயா அவர்களே, நம்மளையே நாம அறிஞ்சிக்கலன்னா நம்ம எப்படிங்க மற்றவங்களை போய் அறிய முடியும்? இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு உலக நாடு முழுவதும் எப்படிங்க ஐயா இருக்கு? ஒரு பயத்துல அச்சத்துல. ஐயா பயத்துல அச்சத்துல எதனால இங்க பயம் வந்துச்சு? ஒரு தனி மனிதன் செய்த அறியாமையால் செய்த செயலால் இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையும் பயத்தால் அச்சத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன், ஒரு தனி மனிதன் செய்த அறியாமை செயலுங்கய்யா. இன்னைக்கு மன அமைதி இழந்து பொருளாதாரத்துல கீழ்த்தள்ளப்பட்டு இன்னைக்கு எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கோங்க ஐயா நம்ம எல்லாரும். அப்போ அறியாமைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதிற்கு துன்பத்துக்கான காரணம் என்பதை ஆணித்தரமாக நான் கூறுகிறேன் ஐயா. எதிரணி சகோதரி சொன்னாங்க ஐயா, அலட்சிய கவலை உள்ளத்தில் அலட்சியங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து சாமிஜி இதுக்காக தான் வச்சாங்க மன அமைதி இல்லைன்னு. ஐயா அப்படி சொல்லல, அவரு என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா, கவலை வருவதற்கான காரணம் ரெண்டே ரெண்டு காரணங்க ஐயா. ஒண்ணு திறமையின்மைங்க ஐயா. திறமையின்மைனா என்னங்க ஐயா?
அறிவின் குறைபாடுமா? அறிவின் குறைபாடு. அப்ப அறிவின் குறைபாடுதான் ஒரு மனிதனுக்கு அறியாமை. அச்சம் ரெண்டாவது எதை கண்டா? அப்ப அச்சம் என்னங்க, நான் அறியாம இருக்கேன், அதனால எதை பார்த்தாலும் எனக்கு பயம் உண்டாகுது. படிக்காம ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம்னா இந்த வேலையை நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற அச்சம் வந்துருதா இல்லைங்களா? கண்டிப்பா வந்துருங்க ஐயா. அங்க அந்த அறியாமை தானே அது காரணமே, அச்சத்துக்கும் காரணம். அப்ப இந்த ரெண்டு மனநிலையில இருந்தோம்னா நம்ம வந்து மன அமைதியா இருக்குமாங்க ஐயா? இருக்காது. அதுக்குதான் ஒரு சின்ன கதைங்கய்யா. முள்ளான ஒருத்தர் தன் மனைவியோட கடல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இயற்கை சீற்றம் ஏற்பட்டது. ஏற்பட்டோன்னா கடல் மூழ்கி போற தருவாயில இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. எல்லாரும் அச்சத்துல பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா அவரு மட்டும் மேல்தளத்துல போய் நின்று இயற்கையின் சீற்றத்தை ரசித்து கொண்டிருக்கின்ற. இதை பார்த்த மனைவி, என்னத்து நம்ம கணவனுக்கு பைத்தியம் கிட்டும் போச்சுக்கிட்டோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆச்சுங்க ஐயா, கடல் சீற்றம் சரியாயிடுச்சு. ஆன உடனே அந்த அம்மா தன் கணவனை பார்த்து கேக்குறாங்க, என்னங்க நாங்க எல்லாம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு பயத்தால நடுங்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன மேல போய் இயற்கை சீற்றத்தை ரசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அது உடனே அவர் என்ன பண்ணா தெரியுங்களா, பதில் சொல்லாம தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து தன் மனைவியின் கழுத்துல வைக்கிறாரு. வச்ச உடனே மனைவி சிரிச்சுட்டே இருக்காங்க, எதுக்கு இப்ப நீ சிரிச்சுட்டு இருக்க, கத்தியை பார்த்து உனக்கு பயம் இல்லையா, அந்த கழுத்து அறுத்துருமே உனக்கு பயம் இல்லையா, கழுத்து அறுத்துட்டா உயிர் உயிரும் பயம் இல்லையா, இதெல்லாம் கட்டியை பார்த்து பயம் இருந்து கழுத்து அறுத்துருங்கிற பயம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு. ஆனா அந்த கத்தியை பிடித்து கொண்டிருப்பது என்ன அன்பு கணவனின் கரம் அல்லவா, அது என்ன வெட்டிடுமா அப்படின்னு அம்மா பதில் சொன்னாங்களாம். உடனே அதுக்கு முன்னா சொன்னாராம், அதே மாதிரிதான் இந்த இயற்கையை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய இறைவனை பற்றி நீங்க அறியாததுனால நீங்க எல்லாம் கூச்சலிட்டு பயத்தால் அலறினீங்க. அந்த இயற்கையினுடைய அறிந்ததுனால் நான் வந்து அந்த இயற்கை சீற்றத்தின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தேன்னு சொன்னாருங்க ஐயா. கல்வி நிலை அறியாததால் அறிவிலே குழப்பங்க ஐயா. எந்த கல்வி வந்து ரெண்டு மாணவர்கள் இருக்காங்க, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். ரெண்டு மாணவன் இருக்கான், ஒருத்தர் ஆவரேஜா மார்க் எடுத்து பாஸ் பண்றான், அவன் மனசுல கவலைப்படுவாங்கிறீங்க ஐயா, அலட்சியமா விட்டுட்டு போயிடுவான், கவலைப்பட மாட்டான். ஆனா இன்னொரு மாணவன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மாணவன், ரெண்டு மார்க்ல அவனுக்கு கட் ஆஃப் போயிடுச்சு. தன் வாழ்நாள் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா அந்த மனக்குமுறல் இருக்குமா இருக்காதாங்க ஐயா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு டாக்டர் ஆகணும்னு நினைச்சான், கட் ஆஃப் பத்தாதனால தன்னுடைய என்ன படிக்கணுமோ அது முடியாம போச்சு. அந்த மனக்குறை தன் வாழ்நாள் முழுவதும் உள்ள வச்சுட்டு தன்னோட ஜெனரேஷன் வரவங்க எல்லாத்துக்கும் அந்த அறியாமையால் நடந்த விஷயத்தை தன் அனுபவமாக சொல்லி சொல்லி அவர்கிட்ட தன்னுடைய மனக்குறையை தன் வாழ்நாள் கூட சொல்லிட்டு இருக்காருங்கயா. அப்புறம் அவர் அந்த விளைவை என்ன ஒரு மறக்காம தானே இங்க இருக்காரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மனிதனுக்கு சுவைநிலை அறியாததால் உணவிலே குழப்பங்க. எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இதை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு சக்தி கிடைக்குமா அப்படின்லாம் தெரியாம கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு என்ன ஆயிரும் தெரியுங்களா, குப்பை தொட்டி மாதிரி தொப்பைக்குள்ள போட்டுட்டு 30 வயசுலயே பாத்தீங்கன்னா சுகர் வந்தது, 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்போ உணவில ஒழுங்கு இல்லை. அப்ப இதனால என்ன ஆகுதுங்க, உடல் துன்பம் ஏற்பட்டு உடல் துன்பம் வந்தா மன மகிழ்ச்சியா இருக்குமாங்க ஐயா? இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பு நிலை அறியாததால் உறவிலே குழப்பம். ஐயா தாய் தந்தையர் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி அறியறது இல்லைங்கய்யா. அந்த அறிவின் குறைபாடு அவங்கள மதிக்காம இருந்துட்டு அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு பிண்டம் வச்சா அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சிருமாங்க ஐயா? எப்படிமா அடையும்? அறிவின் குறைபாடு தானே அது காரணம். அப்போ ஒரு உறவை கூட எப்படி நம்மளால கரெக்டா கொண்டு போகணும், அவங்களை கரெக்டா பாதுகாக்கணும், அவங்க நல்லா பாத்துக்கணுங்கிற அந்த அறியாமை தான் இங்க உறவிலே விரிசல் ஏற்படுவதற்கான காரணமும். அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரை சாகர் மிக அழகாக மொத்த சாராம்சத்தையும் ஒரு கவியில கொடுத்திருப்பாருங்க. அந்த கவியை சொல்லி நான் உங்களுக்கு வந்து நிறைவு செஞ்சுக்கிறேங்க ஐயா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம், சிங்களையில் உயிருங்கால் ஜீவகாந்தம் சிதைவது ஐ உணர்வு என்று அறிந்து கொண்டோம். அதாவது நம்மளுடைய அந்த ஒவ்வொரு 5 புலனையும் நம்ம அனுபவிக்கும் போது உயிராற்றல் தான் செலவு பண்றோங்கிற அறியாமையில செஞ்சுட்டா என்னது ஜீவகாந்தம் நம்ம குறைஞ்சு போய் நமக்கு நோய்வாய் வந்துடும். அதே மாதிரி உங்க உங்க குண்டலினி பொருவ மனிதத்தில் தூரி வரும் பேராற்றல் பெற்று நம்ம எந்த அளவுக்கு மைண்ட வந்து உள்ள செலுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தியானம் கிடைக்கும், ஆற்றல் கிடைக்கும். இதெல்லாம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதன்
சொந்த தனி முயற்சியினால் வாழ்வாராய்ந்து எண்ணம் சொல் செயல் மூன்றையும் ஒழுங்கு செய்வோம். ஒவ்வொரு மனிதனும் தன் திறமையை அறிந்து அதன் மூலம் தன் வாழ்வை ஆராய்ந்தாதானையா இந்த மூனையும் சரி பண்ண முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய மன அமைதி இல்லாம போறதுக்கு காரணம் எண்ணம் சொல் செயல் மூன்று தானங்க. அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால் நாம் அறிவின் நிலையில் உயர்ந்த நிலையில் விழிப்பு நிலையில் இருந்தோமானால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். மனிதன் துன்பப்படுவதற்கு ஒரே காரணம் ஐயா ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு செய்கிறேன். அறியாமையே அறியாமையே என்று என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அறியாமையே என்கிற அணியினுடைய பேராசிரியர் கே சித்ரா அவர்கள் மிக அற்புதமாக அந்த அணிக்கு அருத்தந்தையினுடைய சிந்தனைகளோடு நகைச்சுவையாக பேசி அவர்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிலளிப்பதற்காக அலட்சியமே என்கிற அணியினுடைய நிறைவு பேச்சாளர் துணை பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் சிவகங்கை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை வருக வருக என்று ஆளியாறு ஜூம் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா சொல்லுங்கள். ஐயா என்ன சொல்றது நடுவர் அவர்களே, இவர்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானா கேளுங்கள். தங்கள் ஆள் மனதில் கை வைத்து கூற சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, எதிரணியை சேர்ந்த ஐயாவும் அம்மாவும் காலையில எந்திரிச்சு அவசரத்துல அலட்சியத்துல நம் அருட்தந்தை அவர்கள் அல்லையே எந்த பயிற்சியும் செய்யாம அலட்சியமா வந்துவிட்டு மன அமைதியின்மைக்கு காரணம் அறியாமையே அறியாமேன்னு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு போறாங்களே இவர்கள் என்ன செய்வது நடுவர்களே. வாழ்க வளமுடன். இவர்களது அலட்சிய போக்கினை தோலுரித்து காட்டவே நான் மன அமைதியின்மைக்கு காரணம் அலட்சியமே என்ற அணியில் பேச வந்திருக்கிறேன். நடுவரவர்களே, இறையருளை வணங்கி குருபாதம் பணிந்து நடுவர் உள்ளிட்ட அனைவரையும் வாழ்த்தி வணங்கி எனது கன்னி உரையை தொடங்குகின்றேன். வாழ்க வளமுடன். தனது குறையாழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றாள் தற்கொலியும் பிறரிடம் நட்பு ஓங்கும் மனம் தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் பயனாய் நலம் காண்பார்கள். அறியாமை தவறு என்று நடுவர்களே, ஆனால் அலட்சியம் செய்வது தவறு. அதில் திருத்தம் வேண்டும். திருத்தம் வந்தால் அனைவரிடமும் நட்பு மேலோங்கும் அமைதி தேடி வரும். இதைத்தான் நம் அருட்தந்தை அவர்கள் அலட்சியம் என்பது தப்பு. இதைத்தான் நம் அருட்தந்தை அவர்கள் இக்கவையிலே கூறுகின்றார்கள் நடுவர்களே. மேலும் ஐயாவும் அம்மாவும் பேசும்போது சொன்னாங்க, உணவு முறை பழக்க வழக்கங்களில் அறியாமையால் உடல் துன்பம் பெற்று மன அமைதி கிட்டுவதில்லை என்றார்கள். சரிதான், ஆனால் அது அறியாமை இல்லை நடுவர்களே, அது அலட்சியம். பாத்தீங்கன்னா முக்கியமா முகூர்த்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா காலையில ஒரு இடத்துல போய் காலையில சாப்பிட்டு வருவாங்க. மத்தியானம் சாப்பிட போய் உட்காரப்ப சொல்லும், அறிவு சொல்லும், டே நீ காலையில சாப்பிட்ட கேசரி பொங்கல் வடையெல்லாம் இன்னும் கிடக்கு, மறுபடியும் நீ உள்ள போடுறதுக்கு பாக்குறியன்னு சொல்லும், அறிவு சொல்லும், ஆனா மனசு சொல்றது கேட்காது. ஏமா அவன் பத்திரிக்கை கொடுக்குறப்ப ஒரு இலைக்கு ₹300 சொல்லிருக்காமா, அருமையான சாப்பாடா இருக்குமா அப்படின்னு மேல நம்ம உள்ள தள்ளுவோம். அப்ப சாப்பிட்டதுல இருந்த கல்லடிக்க வைக்கியா. என்ன சொல்றாங்க, பசியோடு உட்கார் பசியோடு எழுந்துருன்னு சொல்றாங்க. யார் அதை காதல வாங்குறோம் நடுவர்களே? அலட்சியம். வயிற்றை குப்பை துட்டின்னு சொன்னாங்க. சரிதான், கண்டதை எல்லாம் அதில் நாம் திணிப்பது அறியாமை இல்லை நடுவர்களே, அலட்சியம். நம்மிடம் இந்த வயிறு படுற பாட்டை என்னன்னு சொல்றது நடுவர்களே. இப்படி ஒவ்வொன்றிற்கும் எங்களால் விளக்கம் கூறிட முடியும், ஆனால் அதற்கு மேல் உள்ளே போக விரும்பவில்லை. எங்கள் அணித்தலைவி கூறியது போல எங்களுக்கு சாதகமா தான் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள் நடுவர்களே. அறியாமையில் தவறு செய்பவர்களை மன்னிக்கலாம், ஆனால் அலட்சியத்தில் மேலும் மேலும் தவறு செய்பவர்களை மன்னிக்கவே கூடாது. அலட்சியம் செய்துட்டு ஏ தெரியாம செஞ்சுட்டப்பா, அறியாம செஞ்சுட்டப்பா, புரியாம செஞ்சுட்டப்பா, சாரிப்பா என பரிந்து சொரிந்து கெஞ்சுபவர்களே, சாரி உங்களுக்கு மன அமைதி ஏற்பட கிடைக்க வாய்ப்பே இல்லை. அறியாமையா அலட்சியமா மன அமைதியின்மைக்கு காரணம் அறியாமையை போக்கிட ஆயிரம் வழி இருக்கு. இன்று அறியாமையை போக்கிட ஆயிரம் வழி இருக்கு, ஆனா அலட்சியத்தை போக்குவது நம் கையில் தான் இருக்கு. அறியாமையா அலட்சியமா
நடுவர்களே, இன்று எந்த ஒரு தகவல் வேணும்னாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கூகுள்ல போய் சர்ச் பண்ணா வாங்காந்தத்துல இருந்து வளம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. நடுவர்களே, நீங்க நீங்க படிக்கிறப்ப நாங்க படிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு தகவல் தேவைன்னா எங்க ஓடுவோம்? லைப்ரரிக்கு ஓடுவோம், டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவோம், பெரிய படிச்ச ஆளுகள்கிட்ட போய் தேடுவோம். ஆனா அந்த 80-90 நம்ம இப்படி இது கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப பாருங்க, எல்லா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டு எல்லாரும் எதை சின்ன சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை உள்ள போய் தேடி மன அமைதியை கெடுத்து கொள்வதற்கான இதுகளைத்தான் தேடுறாங்களே ஒழிய அறிவு வளர்ச்சி மற்ற இதுல அலட்சியத்தை போக்குவதற்கான எதுவும் தேடுறது இல்லை. எதுக்கு நான் சொல்றேன்னா, அறியாமையில இப்ப நாம இல்ல அப்படின்றதுக்காக இதை பதிவு செய்கிறேன். நடுவர்களே, நமது ஒவ்வொரு செயலின் போதும் அறிவு சொல்வதை கேட்காமல் மனது சொல்வதை கேட்டு நடந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இது அறியாமை இல்லை நடுவர்களே, அலட்சியம். ஒவ்வொரு தனி மனிதனிடம் அமைதி ஏற்பட்டால் மட்டுமே உலகில் அமைதி ஏற்படும் என்று அன்றே நம் அருள் தந்தை அவர்கள் கூறினது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆமா, இன்று கொரோனாவில் உலகம் அமைதி இல்லை என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு காரணம் இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகளின் அலட்சிய போக்கே காரணம். நடுவர்களே, புரட்டி போட்டது உலகை, புரட்டி போட்டது, போட்டு பார்த்தது நம்மை, போட்டு பார்த்தது கொரோனா எதனால், நமது தவறினால், நமது அலட்சியத்தால் புரட்டி போட்டது, போட்டு பார்த்தது. எதனால போட்டு பார்த்தது நடுவர்களே? அறியாமையில் இல்ல, ஆம் நடுவர்களே. மேலும் நடுவர்களே, இன்றைய சூழல்ல குடும்பங்கள் அமைதி இல்லாத காரணம் உறுப்பினர் குடும்ப உறுப்பினர் ஒருவரை ஒருவர் அலட்சியம் செய்வது மிக முக்கிய காரணம் நடுவர்களே. கணவனை மனைவியும், மனைவியை கணவனும், பெற்றோரை பிள்ளைகளும், பெரியோரை வீட்டில் உள்ளோரும், ஆசிரியரை மாணவரும் என அனைவரும் அவரவரை சார்ந்தவர்கள் அலட்சியம் செய்தால் மன அமைதி எப்படி வரும் நடுவர்களே? அனைவரது அலட்சியத்தாலும் அகிலத்தில் அமைதி இல்லாது, அன்பில்லாது அல்லல் உருகின்றோம். அன்பானவர்களே, தாயிடம் அன்பாய் பேசு, தந்தையிடம் பண்பாய் பேசு, ஆசானிடம் அடங்கி பேசு, மனைவியிடம் துணிந்து பேசு. சாரி நடுவர்களே, மனைவியிடம் சாரி மனைவி மனைவினு சார்க்குது, மனைவி இடம் பணிந்து பேசு, குழந்தையிடம் ஆர்வமாய் பேசு, உறவிடம் பரிவாய் பேசு, நண்பனிடம் உரிமையில் பேசு, ஆனால் யாரிடமும் எப்போதும் அலட்சியமாய் பேசாதே. அலட்சியமாய் பேசினால் அமைதியை நீ இழப்பாய். நடுவர்களே, ஒரு குடும்பத்துல கணவனின் மன அமைதி வந்து மனைவி கையில இருக்கு, மனைவியின் மன அமைதி வந்து கணவன் கையில இருக்கு. பெற்றோர் மன அமைதி யார் கையில இருக்குன்னு நினைக்கிறீங்க நடுவர்களே? பெற்றோர் அமைதி கையில இருக்கு. கரெக்டாக சரியாக சொன்னிருக்கு நடுவர்களே. பெற்றோருடைய மன அமைதி பெத்த பிள்ளைய கையில இருக்கு. இதை நான் விவரமா சொல்ல விரும்பல. ஒண்ணு இல்ல, டே உன்னை உங்க அப்பா கூப்பிடறாரான்னு தாய் சொன்னா மயன்ட்ட என்ன பதில் வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்பா. என்னவா அப்படிங்களா? இதே போல இவனும் சொல்லுவேன், அப்பா உங்களை கூப்பிடறானா, அதே பதில் தான் என்ன வரும்? திருப்பி வரும். செயல் விளைவி தத்துவம், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க, பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். நாம் எல்லாம் செயல் விளைவு தத்துவம் உணர்ந்தவர்கள். அவர்களே பாத்துங்க, அதுக்கு மேல நான் இது சொல்ல விரும்பவில்லை. குடும்பத்துல விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர் விட்டு கொடுப்பதில்லை. கற்றுக்கொள்பவர்கள் கவலைப்படுவதில்லை, கவலைப்படுபவர்கள் தான் கற்றுக்கொள்வதில்லை. நடுவர்களே, கற்க கடைபிடிக்க கற்பிக்கங்கிறாங்க. ஆனா கற்கிறோம், கடைபிடிக்கிறதுல கற்பிக்கிறதுக்கு போயிடும். ரெண்டாவது, மேலும் பெற்றோரை வீட்டில் பெரியவர்கள் அலட்சியம் செய்வதால் அது நம்ம அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, குடும்பத்துல குழப்பம் ஏற்பட்டு அமைதிக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நடுவர்களே, முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு, பொருள் கொடு, உடை கொடு, உணவு கொடு, ஆனால் ஒன்று மட்டும் நீ கொடுக்காதே. என்ன நடுவர்களே இது? சரியா சொன்னீர்கள் அவர்களே. நீங்க அனுபவஸ்தர் அல்லவா நடுவர்களே? நம்ம குருமகன் பாடியிருக்காங்க, தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தோ, அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. நம்ம தாய் தந்தையிட்டிருந்து சொத்தை மட்டும் வாங்கல, இந்த கருமயத்திலிருந்து சொத்துக்களை வாங்கிக்கொண்டு வந்திருக்கும் நடுவர்களே. அருத்தந்தை கூறியது போல தாய் தந்தையரிடம் பதிவுகளை பெற்று வந்த நாம் அவர்களை கடைசி காலத்தில் கடைசி வரை கண்கலக்காது காப்பது மிக முக்கிய கடமை நடுவர்களே. நான் என் மாணவர்களிட, நான் ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் மாணவர்
நடுவர்களே, என்னுடைய மாணவர்கள இந்த தாயினுடைய மேன்மைத்தை பெற்றோருடைய தியாகத்தை உணர்த்துறதுக்காக ஒரு சில பாடல்கள் மூலமே நான் சொல்லுவேன். உன்னை என்னையும் படைச்சதிங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயிடா, நேரில் நின்று பேசும் தெய்வம், பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க சார் இன்னொரு பாட்டு இருக்கு சார் அப்படின்னா, என்னடா நூறு சாமிகள் இருந்தாலும் அப்படின்னு அவனே சொல்லுவான். அப்புறம் ஒரு படத்துல இளையராஜா பாடிப்பாரு நடுவர்களே, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறுவப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசமப்பா, தின்ன வாயில் திட்டினாலும் என்ன வந்ததில்ல. பாருங்க நடுவர்களே, இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம நம்ம தாய் தந்தரவன அலட்சியம் செய்வதற்கு நம்மளுக்கு கொஞ்சமாவது நினைவு வருமா நடுவர்களே? ரெண்டாவது, தாய் தந்த அன்பிற்கு ஈடேது தரணியில் அதற்கே நிகரியது, கண் போல் அவர்களை காப்பாற்று கடைசி வரைக்கும் பொறுப்பேற்று. நாம் அவர்களை அலட்சியம் செய்தால் நாளை நாம் அலட்சியம் செய்யப்படுவோம் நடுவர்களே, வருங்கால தலைமுறையும் நம்மளை அலட்சியம் செய்யும். ஆம் நடுவர்களே, நாம் நம் உடல் உள்ள குறைபாடுகள் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை வாழ தனது உடலையே சோதனை களமாக்கி ஆய்வு செய்து அருள் தந்தை அவர்கள் வழங்கிய அற்புத பயிற்சிகளை மற்றும் தத்துவங்களை அலட்சியம் செய்வர்கள் தான் அமைதியிலிருந்து தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நடுவர்களே. நம்மை எல்லாம் நம் குருதான் சூக்குமா நிறைந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அவர்களது தத்துவங்கள் பயிற்சி முறைகளை முழுமையாக அறிந்து தெளிந்து உயர்வு பெற்றுய அறியாமையை போக்கி அலட்சியம் நீக்கி நாமும் உயர்ந்து மற்றவரையும் உயர்வு பெறச் செய்வோம். இதுவே நம் குருவிற்கு வழங்கும் குரு காணிக்கை என்று கூறி அறியாமை அணியினரின் அலட்சியத்தை போக்கிடும் வகையிலே அரிய தீர்ப்பு வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரைக்கு திரையிடுகின்றேன் நடுவர்களே. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் ஞான களஞ்சியத்தினுடைய கான குயிலாக வந்து அருட்தந்தையினுடைய பாடல்களை மிக அருமையாக பாடி அந்த அணிக்கு வெற்றி சேர்த்திருக்கிறார்கள். இரண்டு அணியினரும் மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு தோட்டத்திலே பூத்து குலுங்கும் பல வண்ணமயமான மலர்களின் வாசம், மகரிஷி அவர்களின் இதமான குரலின் ஓசை, நம் உயிரின் மதிப்பு, இத்தியானத்தின் மௌன மொழி, நம் உடல் கூற்றின் அதிசயம், ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ள யோகா. மகாகவி பாரதி பயணப்பட்ட அந்த சிந்தனை பாதையிலே மகரிஷி எத்தனை இடங்களிலே போய் இணைந்திருக்கிறார், அதையும் விட விஞ்சி இருக்கிறார். ஆண் வேறு பெண் வேறு என்று பிளவுபட்டு கிடக்கிற ஒரு சமுதாயத்தில் ஆணும் பெண்ணும் தனித்தனி அல்ல, எல்லாமே பெண்ணிடமிருந்து ஜனித்ததுதான். தியானத்தில் கிடைக்கிற காட்சி நமக்கு நாமே கொடுத்து கொள்ளுகின்ற விஸ்வரூப தரிசனம், அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளவுதான். இந்த தியானத்தை பெண்கள் செய்ய வேண்டும் என்று மகரிஷி சொன்னது எந்த காலகட்டத்தை விட இந்த காலகட்டத்திலே ரொம்ப தேவையான விஷயம். மகரிஷி சொல்லி போன அந்த பாதையிலே பயின்று தியானம் என்பதன் மூலமாகவும் மனப்பயிற்சி மூலமாகவும் எனக்குள்ளே இருக்கிற என்னை நான் வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிறது. நாம் தொற்று தேர்ந்து நம் சமூகத்தை நலம் பெற பேணுவோம் வாரியர். நோய் நொடியின்றி நீடோடி வாழ ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு அன்புடன் அழைக்கிறோம். மன அமைதி இன்னைக்கு காரணம் அறியாமையா அலட்சியமா? மிக அருமையாக நமது பேராசிரியர்கள் எல்லாம் விவாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பிற்கு முன்பாக ஒரு சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, மகரிஷியின் அரிய வீடியோக்கள், தவங்கள், அன்பொழி மாத இதழ்கள், பேராசிரியர்கள் விவரங்கள் இவைகளை பார்க்கவும் கேட்கவும் கூகுள் பிளே ஸ்டோருக்குள் சென்று அன்பொழி .in எனும் ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்பெறலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குரு காணிக்கை செலுத்த விரும்பும் அன்பர்கள் அன்பொழி ஆப் vedathiri.edu.in என்னும் இணையதளம் வழியாக குரு காணிக்கைகளை செலுத்தி மகிழலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுடைய குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக இருக்கும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குரு காணிக்கைகளை யூபிஐ, இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் போன்ற அனைத்து வழிகளிலும்
ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை அன்போடு தெரிவித்து மகிழ்கிறோம். அதே போல காயகல்பயோகா.edu.in என்னும் இணையதளத்தில் காயகல்ப பயிற்சி கற்றுக்கொள்ளலாம். இப்பயிற்சியை கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள ஆப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல்களை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டுமா கேட்டுக்கொண்டு, நேற்றைக்கு நிறைய அன்பர்கள் குரு காணிக்கைகள் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் வாழ்த்தி மகிழலாம். செல்விக் ராஜா, அனிதா கலாநிதிநாதன், செல்வா, கவி கமல், ராம் சம்பத், வெங்கட், சேகரன், இத்தனை பேரும் குரு காணிக்கைகளை கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கம் தங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறது. மேலும் ஆழியார் அறிவித்திரு கோயிலில் குருவின் நினைவில் இருந்து இவர்கள் அனைவரும், இவருடைய அன்பு குடும்பங்களும், இவருடைய தொழில்களும் மென்மேலும் மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி. தொடர்ந்து இப்பொழுது தீர்ப்பு. மன அமைதியின்மைக்கு பெரிதும் காரணம் அறியாமையே அலட்சியமே என்று இரண்டு அணியினருமே அவர்கள் வாதங்களை அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள் ஏன் அமைதி கெடுதுன்னு சொல்லி தெளிவான கேள்வியோடு சொல்கிறார். குடும்பம் பொருளாதாரத்தில் பின்தங்கினா அமைதி கெடும். உறவுகளின் மாண்பை உறுப்பினர்கள் அறியலைன்னா அமைதி கெடும். எண்ணம் சொல் செயல் தூய்மை இல்லைன்னா அமைதி கிடையும். அருகுணம் சீரமைக்கலனா அமைதி கெடும். இதுக்கெல்லாம் பதில் கூறிய மாலதி அம்மா, அறியாத பொருள் கிடைக்கலனா அமைதி கெடாது, அறிந்த பொருளை இழந்தால் அமைதி கெடும். அருட்தந்தையும் அவருடைய தம்பியும் நூல் மூட்டையை ரயில்வே நிலையத்தில் தவறு விட்டதை எண்ணி எண்ணி வருந்தியதை அவர்கள் பதிவு செய்தார்கள். மனவளம் பெருக்க அறியாததால் அமைதி கெடும் என்றார் ஐயா அவர்கள். மனவளம் பெருக்கும் தவத்தை அலட்சியம் செய்தால் அமைதி கெடும் என்பது மாலதி அம்மாவோட கருத்து. மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இருந்தால் அமைதி கெடும்னு புலவர் சிவஞானம் சொல்கிறார். சிக்கல் ஏன் வருது? ஒரே நாளில் மூணு கல்யாண வீட்டில் போய் அலட்சியமாக மேலே மேலே சாப்பிட்டா மலச்சிக்கல் வருமா வராதா? இது அவர்களுடைய கேள்வி. மனச்சிக்கல் ஏன் வருது? எண்ணம் சொல் செயல் தூய்மை இல்லாததால் வருது. ஐந்து புலன்களும் ஏரியினுடைய ஐந்து கால்வாய்களுங்கிறார் ஐயா. அம்மா அவங்க கேட்குறாங்க, அதிலிருந்து வரவு வந்தால் பரவாயில்லைங்க, வெளியே செலவானால் அமைதி எப்படி வரும் என்பது அம்மாவுடைய வாதம். அறியாமல் செய்கிற செயலால் தான் மனிதனுக்கு கோபமும் அதனால் பாவமும் செய்கிறான் என்று ஐயா சொல்கிறாங்க. நீங்கள் குடும்பத்தில் அலட்சியம் செய்வதால் கோபமும் பாவமும் தானே வருது? அம்மா அவங்களுடைய கேள்வி. பசிக்காக சாப்பிட்டாக்க அமைதி என்கிறார், ருசிக்காக மேலும் மேலும் சாப்பிட்டா அவதி என்கிறார் அம்மா. சுகர் இருக்கிறத கூட மறந்துட்டு ஒரு ஜிலேபி சாப்பிட வேண்டிய இடத்துல நாலு ஜிலேபி சாப்பிட்றீங்களே, அமைதி எப்படி கிடைக்கும்? அவர் ஐயா சொல்கிறாரு, அன்னமய கோஷம் மனோமய கோஷத்தில் மனுஷன் மாட்டிட்டு சிக்கிட்டு தவிக்கிறான். இந்த அறியாமையினுடைய காரணமாகத்தான் அமைதி இழந்து தவிக்கிறாங்கிறது ஐயாவோட விஷயம். அதுக்கு அம்மா அவங்க பேசுகிறாங்க, அன்பாக பேசுனா ஹார்ட்டில் வைங்க, அலட்சியமாக பேசுனா மியூட்டில் வைங்க அப்படின்னு. க்யூட்டாக பேசுனது ரொம்ப சிறப்புங்க. மன இறுக்கம் ஏன் வருது அப்படின்னு ஐயா நயமாக அதை எடுத்து சொன்னாங்க. நான் அம்மா கேட்குறாங்க கேள்வி, 40,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 30,000 EMI கட்டினா அமைதி வருமா குடும்பத்தில்? அறியாமையால் கள்ளிச்செடியை நட்டுட்டு முல்லை பூக்குமான்னு ஐயா கேட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க, பொத்தலுள்ள பாத்திரத்தில் நீர் சேமித்தால் போக்கின் அளவுக்கேற்ப நீர் குறையும். பாத்திரத்தில் பொத்தல் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியலன்னா அப்புறம் எப்படி என்ன ஆகும்? இது அறியாமையா அலட்சியமா? அம்மா அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க, உயிர் இயற்கை மதிப்புகளை உணராத மக்கள் பிற உயிர்களுக்கு இழைக்கும் தீங்கே உலக துன்பமெல்லாம் என்று அருட்தந்தையினுடைய பாடலை நினைவுபடுத்தி அம்மா சொல்கிறாங்க, தப்பாக தீர்ப்பு சொன்னால் உங்கள் மன அமைதி கெடுங்கையான்னு சொல்லி நமக்கு ஒரு செக் வச்சிட்டாங்க. இப்போ நமக்கே ஒரு குழப்பந்தான், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்தா இந்த பக்கம் அறியாமையுடைய அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அன்பு சகோதரி சித்ரா அம்மா வந்த உடனே ஒரே கேள்வியான கேள்வி, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், நீ யாருன்னு உனக்கே தெரியலன்னா உன் மனம் எப்படி அமைதியை கிடைக்கும்? ஏன் அமைதி இல்லை? திறமை உங்ககிட்ட இல்லை, இறைநிலையை நீங்கள் அறியல, கல்வியை நீங்கள் அறியல, சுவையை நீங்கள் அறியல, உறவின் மாண்பை நீங்கள் அறியல,
தாய் தந்தையினுடைய உயர்ந்த மதிப்பை நீங்கள் அறியலை, மனதில் இதனால் அமைதி இல்லை. இது சித்ராம்மாவுடைய கருத்து. கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள் சவாலாக உள்ளே வர்றாங்க. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்தானான்னு ஒரு கேள்வியை வந்த உடனே கேட்டாங்க. ஐயா என்ன கேட்குறீங்கன்னு கேட்டால், இவர்கள் எல்லாம் அருட்தந்தையினுடைய பயிற்சிகளை அலட்சியம் செய்துவிட்டு அவசரத்தில் வந்தவர்கள் இருக்கிறார். அதுக்கு அவரே விளக்கம் கொடுக்குறாரு. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் அமைதி வரும். அறியாமை என்பது தவறி செய்வது, அலட்சியம் என்பது தப்பு செய்வது. அறியாமையை போக்குறதுக்கு உலகத்தில் ஆயிரம் வழி இருக்குங்க. அலட்சியத்தை போக்குறதுக்கு நீதான் ஒரே வழி என்று வெற்றிவேந்தன் ஐயா அவங்க சொல்கிறாங்க. ஐந்து புலன்கள் மூலம் உயிராற்றல் அழிவதையே இன்பமென உணர்மயக்கம். இந்த உணர்மயக்கத்தில் தான் அவங்க துன்பப்படுகிறார்கிறது ஐயாவோட கருத்து. ஒவ்வொரு மனிதரின் அறியாமையில் தாங்க உலகமே அமைதியை இழந்து இன்றைக்கி படுத்து போச்சுன்னு சொல்லிட்டு சித்ராம்மா இன்றைய உலக சூழ்நிலையை கொரோனாவில் கோடு போட்டு காமிச்சாங்க. அப்படியேங்க வெற்றிவேந்தன் ஐயா அதை புரட்டி போட்டார் பாருங்க. புரட்டி போட்டது கொரோனா, புரட்டி போட்டது எதனால், அலட்சியத்தால். இன்னைக்கு வளர்ந்து வரும் தலைமுறைகள் எப்படி பேசிக்கிறாங்க, குடும்பத்தை பெரியவர்களை எப்படி அலட்சியப்படுத்தி பேசுகிறாங்கிறத அப்படியே தத்ரூபமாக படம் பிடித்து காட்டினார் வெற்றிவேந்தன். பெற்றோரை வீட்டில் அலட்சியம் செய்தால் அமைதி வருமா? தாய் தந்தையினுடைய மதிப்பை அருட்தந்தையினுடைய பாடலில் மிக அழகாக பாடி எல்லோருக்கும் புரிய வைத்தார். பெரியவர்களுடைய மாண்பை அறியாததால் அமைதி கிடைப்பதில்லை என்பது சித்ராவினுடைய வாதம். பெரியவர்களை அலட்சியம் செய்வதால் அமைதி கிடைக்கவில்லை என்பது கரு வெற்றிவேந்தன் ஐயாவுடைய வாதம். இரண்டு அணிகளுமே அந்தந்த அணிக்கு மிக அழுத்தம் திருத்தமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்க. சாமி சொல்வாங்க, வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிபடும் துன்பங்கள் தோல்வியிரும். இறைவனுடைய பெருங்கருணையை எண்ணி பாருங்க. அறியாமையோட ஹைலைட் எங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். மனித ஆன்மாவாக பிறந்திருக்கிற நாம் 100% துன்பத்தை நுகர்கிறோம் இன்பம் என்று நினைத்து. ஏன்? அறியாமையே. ஆடு கோழிகளை கத்தி எடுத்து வெட்டுவார்கள், ஆமையை வெட்ட முடியுமா? முடியாது. கடவுள் அதற்கு தந்த கொடை ஓடு. குதிரைக்கு வேகம், பசுவுக்கு பால், மனிதனுக்கு அறிவு, இதெல்லாம் இறைவன் கொடுத்த கிஃப்ட்டுங்க, பரிசுங்க நமக்கு. ஆமை ரொம்ப மெதுவாக போகக்கூடியது. அதற்கு நாம் துன்பம் தந்தால் தன் ஓட்டுக்குள் அது போய்விடும். அவ்வளவு சீக்கிரம் அதை மனிதன் கொல்ல முடியாது. மாறன், தீரன், சூரன், வேரன், கோரன் என்ற ஐந்து பொல்லாத அரக்கர்கள் ஒன்றாக சேர்ந்து மூன்று கல்லை எடுத்து அடுப்பாக வைத்து அதன் மீது வெள்ளம் காய்ச்சக்கூடிய கொப்பரையை தூக்கி வைத்து அதிலே ஒரு 50-60 குடம் தண்ணீரை ஊற்றி அதற்கு அடியிலே நிறைய விறகுகளை போட்டு தீயை மூட்டுகிறார்கள். தீ ஏற துவங்குகிறது. ஆமையை அந்த தண்ணி கொப்பரைக்குள்ளே போட்டு கொப்பரையிலே ஆமை உள்ளிருந்து வெளியே வந்து விடாமல் இருப்பதற்காக மேலே ஒரு பெரிய தட்டை வைத்து அதற்கு மேலே ஒரு கல்லை வைத்து மூடி வைக்கிறார்கள். இப்போது கொப்பரையில் இருக்கிற தண்ணி குளிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி ஆமை இதுதான் சொர்க்கம்னு நினச்சி அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, துள்ளி குதித்து ஆடுதுங்க அந்த தண்ணிக்குள்ளே. இப்படித்தான் மனிதனும் ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போ தீ கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. அந்த தீயினுடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க ஆமை அந்த சூடு தாங்காமல் உள்ளுக்குள்ளேயே வெந்து நொந்து செத்து போனது. அந்த மூன்று கற்கள் என்பது என்னவென்று சிந்தனை பண்ணி பாருங்க. வாதம், பித்தம், சிலேத்தமம். அந்த கல் மீதுள்ள கொப்பரை தாங்க நம்ம சரீரம், நம்ம உடம்பு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்து கல்வர்கள் தான் அந்த அசுரர்கள். அந்த ஐந்து கல்வர்களும் ஜீவாத்மாவான ஆமையை தண்ணீரை இப்படியே போட்டு பந்தபாசம் என்கிற தட்டை மூடி அகங்காரமாகிய கல்லை தூக்கி வைத்து
தீவினையாகிய அக்னியை முட்டி அந்த தீவினுடைய உஷ்ணம் அதிகரிக்கிற போது அந்த ஆமை இறந்து போகிறது. அந்த தீவினை மூலம் மூல ஆன்மாக்களாகிய நாம் மாண்டு போகிறோம். அந்த ஆமை அங்கே இங்கே ஆனந்தம் என்று ஓடுவதைப் போல நாமும் அங்கே பொருட்காட்சி இங்கே படக்காட்சி என்று அறியாமல் ஓடுகிறோம். எந்த வினாடியில் தீ மூழுது என்று யாருக்குமே தெரியாதுங்க. அந்த தண்ணீரை சொர்க்கமென நினைத்த ஆமையைப் போல நாம் உலகத் துன்பத்தை இன்பமாக எண்ணுகிறோம். எப்படிங்க? அதை அருட்தந்தை தெளிவாக சொல்லுவார். ஐம்புலன்கள் மூலம் உயிர் ஆற்றல் அழிவதோடு இன்பமென உணர் மயக்கம், சொந்த தனி முயற்சியினால் வாழ்வு ஆராய்ந்து சொல் நினைவு செயல் மூன்றை ஒழுங்கு செய்வாயானால் அறியாமையும் காரணம் தீர்ந்து அமைதி வரும் என்பது அருட்தந்தை சொல்கிற அற்புதமான வைர வரிகள். அறியாமைய பரவாயில்லைங்க, எல்லார்கிட்டையுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அலட்சியம் எப்படி? அறிவை அறிந்து கொண்டவர்கள் கடைபிடிக்காத காரணத்தால் அலட்சியம் அங்கேயும் மிகுந்து காணப்படுகிறது. இப்போ இந்த அணியில் பார்த்தீங்கன்னா அறியாமை என்பது எல்லார்கிட்டையும் எங்கேயோ கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. எல்லாவற்றையும் எல்லோரும் அறிந்தவர்கள் அன்றும் இல்லை, இன்றும் இல்லை, என்றும் இல்லை. இப்போ அலட்சியம் என்பது அறிந்தவர்களிடம் மேலோங்கி இருக்கத்தான் செய்கிறது. இப்போ சிந்தனை பண்ணி பாருங்க, பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம், அது பொங்கி வந்துடும்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அது பொங்கி வராமல் பக்கத்திலே இருந்து எத்தனை நாள் நம்ம இறக்கி வச்சுருக்கோம்? இதை நான் என்னுடைய முன்னுரையிலே கூட குறிப்பிட்டிருப்பேன். அலட்சியத்திற்கு என்ன காரணம்? ஒன்று அகங்காரம், ரெண்டாவது செல்வ செருக்கு, மூணாவது நம்முடைய பழக்க வழக்கம். மனிதனுடைய வாழ்வின் மனதினுடைய படிநிலைகளை எண்ணி பாருங்க. மனதினுடைய முதல் ஏழு படிநிலைகளே உணர்வுகள்ங்க, வலிங்க. தேவை, எண்ணம், செயல், முயற்சி, அனுபவம், அனுபவம், இவை எல்லாம் உணர்ச்சி நிலைங்க. இந்த உணர்ச்சி நிலைதான் அலட்சியத்திற்கு அடிப்படை காரணம். மனிதன் மனிதனாக பார்க்கிற மேலான உணர்வு கண்டிப்பாக வராதுங்க. உணர்ச்சி வயப்படுகிற வரை மனிதர்களுக்கு வராது. அதனால தான் மனிதனுக்குள்ள அறிவே இருக்கிறான் என்ற தெய்வத்தை உணர வைப்பது கஷ்டமாக இருக்கிறது. ஆங்காரம் காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாழாகி போயிடாது. சாயங்காலம் வரும்போது இவைகளெல்லாம் சத்தியமாய் வினையாக முடியும் அப்பா. அருட்தந்தை தெளிவாக தெளிவுபடுத்துகிறாங்க. மனம் துடிப்பாக இருக்கும் பொழுது நீ பல காரியங்கள் எல்லாம் அலட்சியமாக செய்வாய். இதெல்லாம் கருமையத்தில் இருப்பு கட்டி கொள்ளும். அதன் பிறகு வலு குறைந்து வயோதிகம் வரும் பொழுது ஒவ்வொன்றாக எடுத்து காண்பித்து, அப்பா நீ தானப்பா இதை செய்தாய், இந்தா பிடி கைவலி, இந்தா பிடி கால்வலி, இந்தா பிடி உடல் வலி என்று ஒவ்வொன்றாக எடுத்து கொடுக்கும். அதே போல நாம் எந்த செயல் செய்தாலும் வாங்கி வைத்து கொண்டு பிறகு அதற்கு ஏற்ற விளைவுகளை கொடுக்குங்க. பெரிய ஆற்றலாக இருக்கிற இறைவன் எனக்குள்ளாகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அறிந்து கொண்டால் நாம் தவறு செய்வோமா? பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிப்போமா? சிந்தனை பண்ணி பாருங்க சிந்தனையாளர் பெருமக்களே. இதற்கு அறிவை அறிகிற பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சிக்கு பழக வேண்டும். பயிற்சி செய்த பிறகு பழைய வினைகளை செயல்களை மாற்றியமைக்க முக்கியமானது என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆசையை சீரமைக்கவில்லை என்றால் தேவையில்லாத ஆசைகளும் திறமைக்கு மீறிய ஆசைகளும் நம்மளை அறியாமல் மன அமைதியை கெடுத்துவிடும். அப்போ அறிவின் விரிந்த ஆழ்ந்த பயிற்சியால்தான் உண்மையான குணநலப்பேறு பெற்று நாம் மனம் அமைதியோடு வாழ முடியும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அதற்காக தான் அறிவுக்கு திருக்கோவில் கட்டினார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அறிவை அறிகிற தவத்தை சாதனை மார்க்கமாக அங்கே வைத்தார்கள். இப்போ அறியாமையும் அலட்சியமும் நம்ம பெற்றோர்களுடைய வழியே கருமையத்தில் பதிவாயிருக்குதுங்க. திருவள்ளுவர் பெருமான் அதை தெளிவுபடுத்துவார். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்பார் வள்ளுவர் பெருமான். தெளியாத அறிவும் தெரிந்த அலட்சியமும் இருக்கிற வரை உணர்ச்சி பயம்தான் மிஞ்சுமோ தவிர மன அமைதி வராது. அப்போ என்ன பண்ணால் வருங்க? நம் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை என்கிற வண்டி
எண்ணம் சொல் எனும் சக்கரங்களால் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த வண்டியில் இன்பம் துன்பம் என்ற இருவித சரக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கிறது. விளைவறிந்த விழிப்பு மொழியில்தான் நுணுக்கமாக விலாசம் எழுதப்பட்டிருக்கிறது. சிந்தனை என்கிற கண்ணாடி அணியாதவர்களும் விலாசம் அறியாமல் கைக்கு கிடைத்த சரக்கை இறக்கி தூக்கின்றார்கள். ஆகவே மன அமைதியின்மைக்கு காரணம் தெரியாத அறியாமையும் தெரிந்த அலட்சியமும் இங்கே காரணமாக இருக்கிறது. இந்த அலட்சியத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதருக்கும் அகத்தவம் அவசியம். அந்த அகத்தவத்தை செய்து 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 அந்த அகத்தவத்தில் வரக்கூடிய எண்ணங்களையும் ஆசைகளையும் சினங்களையும் கவலைகளையும் அனைத்தையும் ஆராய்ந்து 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 மனதை தூய்மை செய்து கொண்டே வந்தால் அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஐயா அவங்க வெற்றிவேந்தன் ஐயா பேசும்போது சொன்னாங்க, கற்பிப்பவர்கள் கற்க வருபவரிடம் கற்க வேண்டும் என்று சொல்லி அதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க. அறிவின் வழியில் வாழ ஆற்றல் நல்கும் அருள் வழியே குண்டலினி யோகம், அதுவே அமைதியை தரும் என்று அருட்தந்தை மகரிஷி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிந்தனையாளர் பெருமக்களே, மன அமைதியின்மைக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஒரு வகையில் பார்த்தால் அறியாமை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. அதைவிட அந்த அறிவை அறிந்த பிறகு தொடர்ந்து கடைபிடிக்காத ஒரு நிலை எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது அறிந்தவர்களிடம் அலட்சியமும் இருக்கத்தான் செய்கிறது. அருட்தந்தை அவர்கள் விரும்புவது உலக அமைதி. உலக அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் அறியாமையிலிருந்து மீண்டு அறிவுக்கு வர வேண்டும். அந்த அறிவை தொடர்ந்து விழிப்பு நிலையில் வைத்திருக்க அலட்சியத்தையும் விட்டு நாம் அருட்தந்தையின் வழியிலே தொடர்ந்து வர வேண்டும். உலக அமைதி வர வேண்டும் என்று சொன்னால் மன அமைதியின்மைக்கு காரணமாக அறியாமையும் அலட்சியமும் இரு கண்களைப் போல இருக்கிறது என்பதை உணர்ச்சி வயப்படாமல் புரிந்து கொண்டு விளைவறிந்த விழிப்பு நிலையிலிருந்து அனைவரும் அருட்தொண்டாற்ற வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை எங்களுக்கு வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அதனுடைய இந்த நிகழ்வை தயாரித்து வழங்கக்கூடிய இயக்குனர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க உலக அமைதி, வாழ்க வளமுடன். மன அமைதி இன்மைக்கு காரணம் அறியாமையா அலட்சியமா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நிகழ்ந்து நாட்டாம தீர்ப்ப மாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுல ரெண்டுமே காரணம் சொல்லி மிக அருமையா முடிச்சாரு. இதற்கு தங்களுடைய வாதங்களை எல்லாம் பேராசிரியர்கள் இரண்டு அணியில் இருந்துமே மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நாம் இப்பொழுது நமது நன்றிகளை வாழ்த்துக்களின் மூலம் தெரிவித்து மகிழலாம். பேராசிரியர் புலவர் சிவஞானம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். பேராசிரியர் சித்ராமா அவர்கள், வாழ்க வளமுடன். பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு முன்னின்று நெறிப்படுத்தி வழிநடத்தி தீர்ப்பு வழங்கிய நல்லதொரு தீர்ப்பினை வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்குமரிய பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். இவர்கள் அனைவரின் குடும்பமும் அனைவருடைய அனைத்து செயல்பாடுகளும் சிறப்பாக அமைய இறையர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். அன்பானவர்களை, தொடர்ந்து இந்த சிறப்பான ஏற்பாட்டிற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ் கே எம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம். மேலும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு பெங்களூரிலிருந்து நெருப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் பேராசிரியர் கிரீஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். டெக்னிக்கல் சப்போர்ட் செய்து தரக்கூடிய சாப்ட்வேர் இன்ஜினியர் விஜய் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். இந்த நிகழ்வுகளை நமக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் வேதாத்திரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் ஃபேஸ்புக் சேனலிலும் பதிவேற்றம் செய்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஆழியார் அறிவித்திரு கோயில் அங்கிருந்து ஐடி டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் டீம் அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அன்பானவர்களே, இந்த நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் உங்களுடைய அருமை நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் காலை 11 மணிக்கு
நமக்கு 21ஆம் தேதி சர்வதேச யோகா தின நிகழ்வுகள் அறிஞர்கள் எல்லாம் மிக சேர்த்து இருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு, இனி நாளைய அறிவிப்புகள் வழக்கம்போல் காலை 6 மணிக்கு தொடர் பயிற்சி, 7 மணிக்கு 9 மேதவம், 7:30 ஆங்கிலத்தில் தவம், நாளை காலை 11 மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து ஸ்மார்ட்டினுடைய இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய முதுநிலை பேராசிரியர் நளினி தாமோதரன் அம்மா அவர்கள் அன்பே சிவம் என்னும் தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி 6 மணிக்கு துரியாதீதம், 7:30 ஆங்கிலத்தில் தவம், 8 மணிக்கு ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை. இந்த எல்லா நிகழ்வுகளிலுமே நீங்கள் பங்கெடுத்து பயன்பெற வேண்டுமா என்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் நாளை காலை 10:50 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய பேராசிரியர் சக்தி குமாரவேல் ஆழியாரிலிருந்து. நன்றி. உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர, இணைந்திருங்கள் ஆழியார் சுவாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.